எப்ரல் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் எப்ரல் பதினோராம் அதிகாரத்திலிருந்து விசுவாச வாழ்க்கையை குறித்து நாம் போதித்து வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் இதில் மோசை குறித்த இந்த பகுதியின் கடைசி வசனத்திலே பெறுகிறோம் மோசை குறித்த பகுதி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தொம்போது வரை பல காரியங்களை பார்த்தோம் மோசுன்ற வாழ்க்கையிலிருந்து விசுவாசத்தை கற்றுக்கொண்டோம் இப்பொழுது இருபத்தி ஒன்பதாம் வசனத்துக்கு வந்திருக்கிறோம் இது சிவந்த சமுத்திரத்தை மோசையும் இஸ்ரேல் ஜனங்களும் கடந்ததை குறித்த ஒரு வசனம் அது சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்குது விசுவாசத்தினாலே அவள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் ஆனால் எய்தியர் அப்படி செய்ய துணிந்த போது அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லியிருக்கிறது நான் உங்களுக்கு போன வாரத்தில் பிரசங்கித்த போது உங்களுக்கு காண்பித்தேன் சிவந்த சமுத்திரத்துக்கு சா கடந்த இந்த சம்பவம் ஒரு சாதாரண சம்பவம் இல்லை ஒரு பெரிய அற்புதமுங்கிறது மட்டும் இல்லை ஏன் சாதாரண சம்பவம் இல்லைன்னு சொல்கிறேன்னா பழையற்பாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு முறை இது நேரடியாக மேற்கோள் காட்டப்படுகிறது திரும்ப திரும்ப இதை பற்றி மற்றவர்கள் பேசுகிறார்கள் ஒரு தடவை பேசும்போதும் சில காரியங்களை போதிக்கிறதுக்காக அதை கொண்டாடுறாங்க சிவந்த சமுத்திரத்தை எப்படி கடந்தாங்கன்றது அதை வச்சு பல காரியங்களை போதிக்கிறாங்க நேரடியான கொட்டேஷன்ஸ் நேரடியாக அப்பட்டமாக இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த சம்பவத்தை இருபத்தி நாலு தடவை பழைய பாட்டில் மட்டும் பேசுகிறாங்க இன்னும் பல முறைகள் மறைமுகமாக இன்டைரெக்டாக பேசுகிறாங்க புதிய பாடுன்னு வரும்போது நான் அவங்களுக்கு பல வசனங்களை காண்பித்தேன் எத்தனை முறை இந்த சிவந்த சமுத்திரத்தை பற்றி ரெஃபரன்ஸ் வருதுன்னு இதை வச்சு பல காரங்களை போதிக்கிறாங்க நம்ம வாசித்த இந்த பகுதி பதினொன்று இருபத்தொம்போது அதில் ஒரு பகுதி சிவந்த சமுத்திரத்தை விசுவாஸ்திரால கடந்தார்கள் எகித்திரை செய்ய துணிந்த போது அமிழ்ந்து போனார்கள் அப்படிங்கிற இந்த பகுதி அதில் ஒன்று விசுவாசத்தை போதிக்கிறப்ப அதை மறக்காமல் இந்த ஆசிரியர் இதை சொல்லுகிறார் ஆனால் இதை காட்டில் ரொம்ப ஒரு தீவிரமான பகுதி ஒன்று குறிந்தவர் பத்தாம் அதிகாரத்தில் இருக்குது அது சும்மா நினைவுப்படுத்த விரும்பு போன வாரம் வாசித்து காமிச்சேன் நினைவுபடுத்திட்டு மீதி காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இதை நாம் ஏன் இப்படி போதிக்கிறோம் இவ்வளோ சிரத்தை எடுத்து போன வாரம் போதிச்சேன் அதுக்கு முந்தின வாரமும் போதிச்சேன் இப்போ இந்த வாரம் போதிக்கிறோம் அடுத்த வாரம் இதை பற்றி போதிக்க போகிறேங்க இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த கடந்ததை இவ்வளோ பெரிய ஒரு விவகாரமாக எடுத்து இவ்வளோ சொல்லணுமா அதிலிருந்து அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு வசனத்தை வச்சு ஏதோ ஒரு சம்பவத்தை வச்சு நாமே ஏதோ பெருசாகிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது வேத மதம் எப்படி காண்கிறதோ அந்த விதத்தில் தான் நம்ம அதை காண வேண்டும் என்கிறது தான் என்னுடைய கருத்து அதை எப்படி பார்த்து பார்க்குது அதை வச்சு அவங்கெல்லாம் எப்படி போய்சாங்க ஏற்பாட்டு ஆசிரியர்லாம் அப்படி போச்சாங்க பழைய ஏற்பாட்டில்லாம் எப்படி இதை பயன்படுத்தினாங்கன்னு பார்த்து அவர்கள் பயன்படுத்தின விதத்திலே தான் நாமும் பயன்படுத்த முடியும் அதுதான் சரி இல்லைங்களா அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்து அதன்படி நாம் செய்யணும் அதனால் ஒன்று குந்தர் பத்தாம் அதிகாரத்தில் பாருங்கள் பவுல போஸ்டர் பெரிய போதகர் சபையின் பெரிய போதகர் அவர் எப்படி பயன்படுத்துகிறார்னு பாருங்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு பாட்டு மக்களுக்கு போதிக்கும்போது இப்படி சொல்லுகிறார் முதலாம் வசனத்தில் இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் பாட்டு கிறிஸ்தவர்கள் எதையெல்லாம் அறிஞ்சு கொள்ளணும்னு அவர் சொல்கிறார் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்து கீழாக இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் போயிட்டார் அங்கே எங்கே சிவந்த சமுத்திரத்தை கடந்தது ஆனால் அதை எதுக்குங்க இங்கே கொண்டாடுறீங்க நம்ம புதிய பாட்டில் இருக்கிறோம் புதிய பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னா சொல்கிறார் அடுத்த வாசனத்தில் எல்லாரும் மேகத்துக்குள்ளாக மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் கிறிஸ்தவ ஞான ஸ்தானத்தை குறித்து சொல்லும்போது அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த அனுபவத்தை குறி குறிப்பிடுறார் அவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க அதுபோல் கிறிஸ்தவரெல்லாம் நம்ம ஞானஸ்தானம் பெற்றோன்றார் நான் அதுக்குள்ளே போகக்கூட இல்லை ஏன்னா அதுலெல்லாம் போனால் ரொம்ப நேரம் ஆகும் அப்புறம் எல்லாத்தையும் எடுக்கணும் சிவந்த சமுத்திரத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லுது வசனன்றது எல்லாத்தையும் எடுக்கணும் அது தனி டாபிக் ஆகிடும் நான் அதுக்குள்ளலாம் போகலை ரொம்ப மெயினாக இருக்கிறத மட்டும் கவர் பண்ணுறேன் எங்கே போய்ட்டாக இருப்பாருங்க ஞான ஸ்தானத்தை பற்றி சொல்லும்போது கிறிஸ்தவ ஜீவியத்தின் சில உபதேசங்களை குறித்து சொல்லும்போது நம்முடைய ரட்சிப்பு ஞானஸ்தானம் கிறிஸ்தவ வாழ்க்கர் வரும்போது சிவந்த சமுத்திரத்தை கடந்ததை எடுக்கிறாரு அவங்கெல்லாம் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தார்கள் நாமும் அது ஞானஸ்தானம் பெற்றோம் அப்படிங்கிறாரு சொல்லிவிட்டு ஆறாம் சனத்தில் சொல்கிறாரு அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கனவைகளை ஈச்சியாமல் இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது இவைகள் இவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்ததெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்கள் திருஷ்டாந்தங்கள்லாம் முன்னுதாரணங்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகள் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ்னு ஆங்கிலத்தில் வருது நமக்கு முன்னுதாரணங்களாக இவைகள் இருக்கிறது அப்போ அவள் சிவந்த சமுத்திரத்தை கடந்ததுன்றது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறது என்று இங்கே பகுல போஸ்னு போதிக்கிறார் அதனால தான் நான் இதை ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுன்னு பார்க்குறேன் ஏனென்றால் இதை அப்படியே நம்ம சிவந்த சமுத்திரத்தை கடக்கிற மாதிரி அவசராசமாக கடந்து போயிடக்கூடாது இதில் ஏன் எப்படி கடந்தாங்க ஏன் கடந்தாங்க இதன் அர்த்தம் என்ன ஆழமான அர்த்தங்கள் என்னன்னு கவனிக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ போதனை சரி இன்றைக்கு இதில் ரெண்டு காரியங்களே பார்க்க போகிறோம் இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்தது குறித்த ரெண்டு காரியங்களை நாம் கவனிக்க இருக்கிறோம் இந்த ரெண்டு காரியங்கள் என்ன ஒன்று இது வந்து நம்முடைய ரட்சிப்பு பிசாசின் வல்லமையிலிருந்தும் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் நமக்கு கிடைக்கிற அந்த விடுதலை அது வந்து எப்படி முழுக்க முழுக்க கிருபையினால் கிடைக்கிற ஒன்று நம்முடைய முயற்சியினால் கிரியினால் அல்ல நாம் செய்கிற புண்ணியத்தினால் அல்ல நாம் செய்கிற நன்மைகள்னால் அல்ல நம்முடைய நற்கிரியைகள்னால் அல்ல கிருபையினால் லஜன் கிருபையினால் கிருபை நாள்னால் அது நம்ம கான்ட்ரிபியூஷன் எதுவும் கிடையாது அவர் தான் எல்லாம் செய்கிறார் கிருபங்கிறதே கடவுள் செய்கிற காரியம் அவர் காட்டுறது அப்போ முழுக்க முழுக்க இது கிருபையினால் உண்டாகிற ஒன்று என்பதை முதல்ல காண்பிக்க போகிறேன் ஏன்னா அதை இது சித்தரிக்கிறது இதை பயன்படுத்துகிறார் இந்த சம்பவத்தை எதிர சமுத்திரம் பின்னால் பார்வனும் அவனுடைய சேனையும் விரட்டிட்டு வர்றாங்க பின் டவுன் அப்படின்னா முன்னையும் போக முடியாது பின்னாலையும் ஓட முடியாது அங்கெங்கே ஓட முடியாது மாட்டிக்கிட்டாச்சு முன்னால் போகிறதுக்கு வழியே இல்லை பின்னால் போகிறதுக்கும் வழியே இல்லை ஆனால் கர்த்தர் அங்கே வழியை உண்டாக்குகிறார் எவ்வளோ வழியை உண்டாக்குறாருன்னா உலந்த தரையை கடந்து போறது போல கடந்து போனார்கள் அப்படிப்பட்ட ஒரு வழியை அற்புதமாக கர்த்தர் உண்டாக்குகிறார் இது வந்து நம்மளால செய்ய முடியாது அதனால தான் முழுக்க முழுக்க இது கத்தருடைய செயல் ஏன் கெருபன்னா நம்மளால் யாரால் செய்ய முடியும்னா அதை செஞ்சிடலாம் செய்ய முடியாததுனால தான் கத்தருடைய இருக்கிறது அதை பார்க்க போகிறோம் ரெண்டாவதாக கிறிஸ்தவர்களாகிய நாம் பெரிய பெரிய சவால்களை வாழ்க்கையில் சந்திக்கிறோம் பெரிய பெரிய எதிரிகள் நம்ம எதிர்த்து வருகிறார்கள் பயமுறுத்தும் அச்சுறுத்தும் சூழ்நிலைகள் நமக்கு உண்டாகிறது வாழ்க்கையில் பல காரிய பல நேரங்களில் அதை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்குது வாழ்க்கையில் அதை கடந்து செல்லும்போது விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துவது இந்த ரெண்டு காரியத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சிவந்த சமுத்திரத்தை கடந்ததுக்கும் இந்த ரெண்டு சத்தியங்களுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது அப்படி தான் வேதம் முழுக்க இதை வியாகியானம் பண்ணுறாங்க ஒன்று நம்முடைய ரட்சிப்பு பாவம் அதாவது பாவம் பிசாசு என்பவர்களிலிருந்து நமக்கு கிடைக்கிற விடுதலை முழுக்க முழுக்க பியூர்லி அ ஒர்க் ஆஃப் கிரேஸ் முழுக்க முழுக்க கிருவையினால் உண்டாகிற ஒன்று என்பதை காமிக்கிறதுக்கு சித்தரிக்கிறதுக்கு முன்னறிவிக்கிறதுக்கு நிழலாட்டமாக இது இருக்கிறது முன்னறிவிக்கிறதா இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த சம்பவம் இருக்குது ரெண்டாவது பெரிய பிரச்சனைகளை போது அங்கேயும் போக முடியாது தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது எப்படி விசுவாசத்தை பயிற்சி வைக்கிறது எப்படி விசுவாசத்தில் நின்று ஜெயத்தை எடுக்கிறது எப்படி அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிறது என்பதை கற்றுக்கொள்ளும்படியாக இந்த சம்பவத்தை கவனிக்க வேணும் எப்படி தான் வியாக்கியானம் பண்ணுறார்கள் நான் அதை காமிக்கிறேன் போக போக அப்போ கிருபையினாலே முழுக்க முழுக்க தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது பாவம் பிசாசு என்பவன் சக்தியிலிருந்து நம்ம விடுதலை ஆகிறோம் தான் உண்டாகிறோம் ஆகிறது என்பதை முதல்ல நம்ம கவனிப்போம் இது இந்த சம்பவம் நடந்தது வந்து யாத்திராவும் பதினாலாம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது இல்லையா யாத்திராவும் பதினாலாம் அதிகாரத்தில் பதிமூன்று பதினாலு ஆகிய வசனங்கள் வாசிக்கிறேன் ஸோ இந்த சமுத்திரத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க பின்னால் பார்க்குறாங்க பார்வோன்னு விரட்டிகிட்டு வர்றான் பயப்படுறாங்க முருமுறுக்கிறாங்க மோசை இந்த வார்த்தைகளை சொல்கிறார் அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற இத்திரை நீ இன்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் அந்த இந்த ரெண்டு வசனங்களுடைய டோனை எப்படி இருக்குதுன்னு பாருங்க நின்று கொண்டு ஸ்டாண்ட் ஸ்டில் நீ ஒன்றும் செய்யாதீங்க நீங்கள் சும்மா நில்லுங்கன்றார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க பயப்படாதீங்க அப்புறம் நின்று கொண்டு அப்படின்னா இங்கிலீஷில் அழகாக வருது ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் பேசாமல் இருங்கன்னு அர்த்தம் கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க எல்லாம் அவரும் செய்ய போகிறார் நீங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்லை நீங்கள் ஒன்றும் செய்யவும் முடியாது உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் தான் செய்ய போகிறாரு நீங்கள் வேடிக்கை பாருங்கள் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படிங்கிறார் ஏன் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இந்த ரட்சிப்பை குறித்து நாம் ஏன் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா ரட்சிப்பினுடைய இந்த காரியத்தை நாம் கொள்ளணும் ரட்சிப்புனா என்னங்கிறத விளங்கி கொள்ளணும் மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுபடுறது பிசாசின் பிடியிலிருந்து விடுபடுறதுன்றது அவனால் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது பிசாசு பாவத்தில் விழுந்து போன மனுஷனை காட்டிலும் மிகவும் வல்லவனாக அவன் இருக்கிறான் அவனை மேலே ஆதிக்கம் செலுத்தி அவனை ஆளுகிறவனாக பிசாசு இருக்கிறான் சங்கிலி போட்டு அவனை தரத்தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு அப்படிப்பட்ட ஒரு எஜமான் போல பிசாசு இவனுக்கு ஆகிவிட்டான் இவனுக்கு பலன் இல்லை பலன் எல்லாம் போய் சிக்கி இருக்கிறான் பாவத்தின் நிமித்தமாக இவன் பலனற்றவனாக இருக்கிறான் இவனால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த பாவத்தின் வல்லமைங்கிறது ஒரு அந்நிய சக்தி மனுஷனுக்குள்ள பாவத்து பாவம் செஞ்சதன் மூலமா ஆதாமின் பாவத்தின் மூலமா புகுந்து இன்னைக்கு மனுஷனை கெடுத்து சீரழித்து அவனை இருக்க வேண்டிய விதமாக இருக்காம தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை பிசாசுக்கு அடிமையாக்கி இன்னும் சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள்லாம் அடிமையாக்கி அழுந்து விடுதலையாக முடியாதபடிக்கு தவிக்கிறவனாக பலனற்றவனாக நற்றவனாக அவன் ஆக்கி இருக்கிறது அப்போ பிசாசின் பிசாசு மற்றும் பாவம் என்கிற இந்த சக்திகளினுடைய வல்லமைக்கு கீழாக மனுஷன் சிக்கி இருக்கிறான் இந்த வல்லமைகள் இவனை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது அதை நீங்கள் பார்ப்பீங்க இந்த உலகத்தில் படித்த ஆள்கள் இருக்கிறாங்க படித்த ஆள்கள் கூட கொலை செய்கிறாங்க பெரிய பெரிய குற்றங்களை செய்கிறார்கள் படித்த ஆளுகள் கூட அவ்வளோ பகையை வச்சுருக்கிறாங்க விரோதத்தை வச்சுருக்கிறாங்க இவ்வளோ பெரிய தவறுகளை செய்கிறாங்க நல்ல அறிவு இருக்குது உயர்ந்த படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறாங்க அந்த படிப்புக்கும் அறிவுக்கும் இல்லாத அல்லது அதையும் மிஞ்சிய ஒரு சக்தி பாவத்துக்கு இருக்குது அதுதான் கவனிக்கணும் அவன் படிச்சிருக்கிறதுனால அவன் நல்லா ஒழுங்காக இருக்கிறான்றது அர்த்தம் கிடையாது அந்த படிப்புக்கும் அறிவுக்கும் கூட இல்லாத ஒரு சக்தி அதை காட்டிலும் ஒரு பெரிய சக்தி பாவம் என்கிற ஒரு சக்தி அதனால தான் அவ்வளோ படிச்சிருந்தும் அவ்வளோ அறிவு இருந்தும் அவ்வளோ திறமையெல்லாம் இருந்தும் அவன் தவறான வழிகளில் போகிறான் பாவ வாழ்க்கையை வாழுகிறான் பாவங்களை செய்கிறான் மறைந்து மறைந்து பாவங்களே பாவங்களை செய்து அதில் வாழுகிறான் ஏன்னா அந்த பாவங்கள் தனக்குள்ளே இருக்கிற ஆசாபாசங்கள் இச்சைகள் இவைகளெல்லாம் அவனை கட்டுப்படுத்த முடியல அதனுடைய சக்தி படிப்பை காட்டிலும் பெரிய சக்தியாக இருக்குது அறிவை காட்டில் பெருசாக இருக்குது விஞ்ஞானம் எல்லாம் தெரியும் பரிட்சை வச்சா நூற்றுக்கு நூறு வாக்குற ஆள் ஆனா உள்ள இருக்கிற அந்த ஆசாபாசங்களை மேற்கொள்றதுக்கு அவனுக்கு சக்தி கிடையாது இந்த பாவம் என்கிற சக்தி பொல்லாத சக்தி பாருங்க மனுஷனை இழுக்குது இழிவானவனாக மாத்துது தரக்குறைவா ஆக்குகிறது அவனை இவன் இப்படி செய்வானா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு கேவலமான காரியங்களை அவனை செய்ய வைக்கிறது ஏனென்றால் பாவம் என்கிறது ஒரு பொல்லாத அபார சக்தி அதுல மனுஷன் தன்னை விடுதலை ஆக்கி கொள்ள முடியாது மனுஷன் சக்தி கிடையாது எந்த மனுஷன் தன்னையோ மற்றவர்களையோ விடுவிக்கக்கூடிய சக்தி கிடையாது அன்றைக்கு இஸ்ரேலர் முப்பது லட்சம் பேர் வந்தாங்க வெளியே எகிப்திலிருந்து முப்பது லட்சம் பேர்ல ஒரு ஆள் கூட இவர்களை தன்னுடைய பலத்தால் விடுவிக்கிறவன் ஒரு ஆள் கூட கிடையாது மோசை மோசை தன்னுடைய பலத்தினால் விடுவிக்க முடியாது அவருடைய பலம் போதாது கடவுளுடைய பலன் அவசியம் எந்த மனுஷனும் கிடையாது முப்பது லட்சம் பேர்ல ஒரு ஆள் கூட மற்றவர்களை விடுவிக்கவோ தன்னை விடுவிக்கவோ முடியாதோ ஆகவேதான் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நாம் பார்க்குறோம் தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே மாம்ச ரூபத்திலே மனுஷனாக ஏற்று பூமிக்கு அனுப்ப வேண்டியதாக போயிடுச்சு மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு ஏன் இங்கே ஒரு ஆள் இல்லையா கதையை முடிக்கிறதுக்கு இங்கே எங்கயாவது எந்த ஊர்லேயாவது எந்த இனத்திலேயாது எந்த ஜாதி எந்த மக்கள் மத்தியிலாவது ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியாத நல்ல பலவான பாவத்தை மேற்கொண்டு இந்த பிசாசை தோற்கடிக்கக்கூடிய ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியாத நம்மளால் உலகத்தில் எவனுமே பிறக்கலையா அப்படி இதுவரைக்கும் அவரு பிறந்தது இல்லையா எவரும் இல்லையா இதுக்கு தேவன் தன்னுடைய சொந்த குமாரனே கண்ணின் வயிற்றிலே கற்பந்தரிக்க செய்து அற்புதமாக இந்த பூமியில் பிறக்க செய்து இப்படி ஒரு மனிதன் உருவாகி வந்து இவர் தான் ரசிக்கணுமா வேறதான் ரட்சகராக இருக்க முடியுமா அவர் மூலமாக தான் வரணுமா வேற ஒரு ஆள் கிடையாதா இவ்வளவு மனுவருக்கும் பெரிய மனுவருக்கும் கோடான கோடி மக்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் அவள் மத்தியில் ஒரு மனுஷன் உருவாகவில்லையா பதில் என்ன உருவாகவில்லை எந்த மனுஷனும் கிடையாது ஒரு மனுஷனும் கிடையாது அதனால தான் தேவ குமாரன் திருத்துவத்தின் ரெண்டாம் நபர் இந்த உலகத்தில் வந்து மாம்ச ரூபம் எடுத்து பிறக்க வேண்டியதாயிற்று இதுதான் வேதவசனத்தின் உண்மை மனுவற்கத்துக்கு விடுதலை விடுவிக்க யாரும் கிடையாது விடுவிக்கிறவரை ஒன்றும் இல்லை உலையான சேருங்கிற இந்த பாவத்தில் எல்லாரும் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவி செய்து செய்ய உலையான சேர் தெரியல சிங்கிங் சாண்ட்வாங்க குயிக் சாண்ட் காலை வச்சிங்கன்னா உள்ள போயிட்டு உள்ளே உள்ள போக ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் இன்னொருத்தனுக்கு உதவி செய்ய முடியாது நீங்கள் இன்னொருத்தருக்கு உதவி செய்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரம் போக தான் கீழே ஏன்னா நீங்க உதறி எதிரி அழுத்தி இழுத்தி மேலே வர பார்த்தீங்கன்னா கீழே தான் போவீங்க மேலே வர முடியாது இதுக்குள்ளே எல்லாரும் சீக்கிட்டாங்க பாவம் என்கிற உலையான சேரில் இப்போ யாராவது இவரில் ஒருவரையாவது ரசிக்கப்படணும்னா அந்த ரட்சிக்கிறவன் இந்த உலையான சேருங்கிற இந்த குவிக் ஹேண்டுக்கு வெளியே நிற்கணும் பாவம் இல்லாதவனாக இருக்கவனும் இதில் அமிழாதவனாக இருக்க வேண்டும் அவன் ஒரு கயிறை போட்டு தான் ஒரு ஒருத்தனையாக தூக்க முடியுமோ ஒழிய இங்கே இருக்கிறவர்கள் ஒருவரும் தங்களையோ மற்றவர்களையோ ரட்சிக்க முடியாது இதுதான் உண்மை ஒரு மனுஷனும் கிடையாது முப்பது லட்சம் பேர் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் நிற்கிறாங்க பின்னால பார்வன் விரட்டிட்டு வர்றான் பார்வன் பாவத்துக்கும் பிசாசுக்கும் சமமாக இருக்கிறது பார்வோனுடைய பார்வனும் அவனுடைய சேனையும் விரட்டிட்டு வர்றான் அடிமைப்படுத்த பார்க்குறான் திரும்ப கொண்டு போய் அடிமை தரத்தில் வைக்க பார்க்கிறான் விட்டுட்டான் ஆனால் மனசு இல்லை திரும்ப வரட்டிக்கிட்டு வரான் முப்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க ஒரு ஆள் கூட இல்லை ஒரு ஆளுக்கு நாதி இல்லை இவர்களை காப்பாற்றுறதுக்கு பலன் இல்லை ஒரு வீரன் கிடையாது ஒரு பெரிய மகான் இவர்கள் மத்தியில் இல்லை இவர்களை விடுதலை ஆக்க கடவுள் தான் விடுதலை ஆக்கணும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி விடுதலை ஆக்கிறார் கத்தர் கர்த்தர் மோசையை சொல்கிறார் கோலை நீட்டுங்கிறாரு கையை நீட்டுங்கிறாரு அது நீட்டுகிறான் சமுத்திரம் ரெண்டாய் பிளக்கிறது கீழ்காற்று அடிக்கிறது அடித்து தண்ணி விலகுகிறது ஒரு பெரிய பதில் சோறு மாதிரி ரெண்டு பக்கமும் நிற்கிது நடுவில் உலர்ந்த தரையை போல் ஆயிற்று கடவுள் பாருங்கள் எவ்வளோ தாட்ஃபுல்லாக இருக்கிறாருன்னு அப்படியே சொல்லியிருக்கு உலர்ந்த தரையை போல் நட தரையை கடந்து போது போல் கடந்து வந்தார்கள் சொத சொதன் இருந்ததுன்னா வயசானவங்க தாத்தா பாட்டிங்கள்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் சின்ன பிள்ளைகள்லாம் நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம் கடவுள் தண்ணியை கிளியர் பண்ணவர் தரையும் காய வச்சு கொடுத்தாரு நல்ல ரோடு போட்டு கொடுத்துருக்காரு ரோடு மாதிரி ஆக்கி ஈஸியாக நடந்து போகிறதுக்கு வழி உண்டாக்கி தந்துருக்கிறார் உலர்ந்த தரையை கடந்து போவது போல் கடந்து போனார்கள் அந்த இது மலை மாதிரி அப்படி நிற்கிது ரெண்டு பக்கமும் தண்ணி கடந்து போனவர்களுக்கு பின்னால் கத்தர் பின்னால் போயிட்டு இருந்தவர் இப்போ பின்னால் வந்துட்டார் இவர்களுக்கும் அவருடைய விரோதி விரட்டிகிட்டு வர்றான்னு அவனுக்கும் இடைவெளி உண்டாக்குறதுக்காக அவர்கள் பிடித்து விடாதபடிக்கு இவனை வந்து இவர்களை வந்து பிடிச்சிடாதபடிக்கு கத்தர் நடுவில் வந்துட்டார் கத்தர் பார்த்துக்க போகிறார் அவர் தொட முடியாது அந்த சத்துரு தொட முடியாது இனிமே அணிவுப்படுத்த முடியாதுங்கிறத அவர் நிச்சயிக்க போகிறார் பார்த்துக்கிறார் கடக்கிறார்கள் இவர்கள் மறுபடியும் கோல நீட்ட சொல்கிறாரு மோசை நீட்டுகிறான் தண்ணி பிளந்து நின்ற தண்ணி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அவங்க ஓடி வர்றாங்க பின்னாடியே ரதங்கள் குதிரைகளோடு அவ்வளவும் அமிழ்ந்து போனது அதில் இப்படி தான் அவர்கள் விடுதலை ஆனார்கள் இவர்கள் கடந்து போயிட்டாங்க அவங்களால் கடக்க முடியவில்லை கிறிஸ்தவ ரட்சிப்புங்கிறது இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவனுடைய செயல் தான் சொல்கிறாரு கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கும் ரட்சிப்பை பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் நீங்க சொல்லியிருக்குது கத்தர் செய்கிறது இது மனுஷன் செய்கிறது இல்லை கத்தர் செய்கிறது கத்தர் செய்கிறதா இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் இங்க இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறாங்க இந்த பக்கத்துல இருந்து நேரம் அந்த பக்கம் போயிட்டாங்க பாருங்க ரட்சிப்புங்கிறது எல்லா மதம் மார்க்கங்கள்லையும் பாத்தீங்கன்னா இப்படி கிடையாது ரட்சிப்புங்கிறது எப்படின்னா ஒரு பிரிட்ஜு கட்டுற மாதிரி ஏன்னா ரட்சிப்புங்கிறது அவங்களுக்கு தெரியுது நான் பாவி பாவத்தின் பலையில் சிக்கி இருக்கிறேன் பாவத்தின் வல்லமையில் சிக்கி இருக்கிறேன் இதுலேருந்து நான் விடுதலை ஆகணும் இதனுடைய வல்லமையிலேருந்து விடுதலை ஆகணும் இது எப்படி விடுதலை ஆகிறது தங்களுடைய புண்ணியங்கள் தங்களுடைய ஜபம் தபம் தங்களுடைய விரதம் தங்களுடைய நற்கிரியைகள் இதெல்லாம் செய்து புண்ணியம் தேடி எப்படியாது நிறைய புண்ணியம் தேடினா எப்படியாது அந்த புண்ணியங்கள் வந்து நான் செய்த தீமைக்கெல்லாம் காட்டிலும் அதிகமாக இருந்ததுன்னா அது ஒரு பிரிட்ஜு மாதிரி ஆகிடும் நான் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு பிரிட்ஜை நீங்களே தான் கட்டிக்கணும் நீங்கள் தான் செங்கல் கொண்டாடணும் நீங்கள் தான் மண் கொண்டாடணும் நீங்கள் தான் கட்டணும் அது உங்களுடைய நற்கிரியைகள் நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் போய் சேரலாம் இதுதான் மதங்கள் மதங்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறது தான் மதம் அதுதான் மதத்தினுடைய கேரக்டர் போனீங்கன்னா பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருவாங்க நீ என்ன செய்யணும் இதெல்லாம் செய் வரிசையாக அங்கே வா இங்கே வா இவ்வளோ கொண்டு வா அவ்வளோ கொண்டு வா இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இத்தனை நாள் தவம் கிடக்கணும் இத்தனை நாள் ஜவம் ஒன்று மாக்கும் இத்தனை முறை ஜவம் எல்லாம் சொல்லிடுவாங்க இதுதான் மதம் நீங்கள் என்ன செய்யணுங்கிறது கிறிஸ்தவம் வந்து டோட்டலாக வித்தியாசமானது கிறிஸ்தவம் என்ன சொல்லுவது அவர் என்ன செஞ்சார் நீங்கள் என்ன செய்யணும் கிறிஸ்தவம் சொல்லுது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நம்ம முன்னில ஜனங்களுக்கு அய்யோயோ நான் சும்மா இருப்பேனா அதுதான் கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் சொல்லுது நீங்கள் நின்று கொண்டு ஸ்டாண்ட் ஸ்டில் பயப்பட வேணாம் நின்று கொள்ளுங்கள் கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு பார்க்கிறகிப்தரை நீ ஒருபோதும் காண்பதில்லை நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஆகிய யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இதுதான் கிறிஸ்தவ ரட்சிப்பு கிறிஸ்தவ ரட்சிப்புன்னு என்னன்னு வழங்கிக்கணும் நான் பிரிட்ஜு கட்டுறதில்லை எத்தனை பிரிட்ஜு ஆரம்பித்து கட்டி முடிக்காம நிற்கிது அப்படியே காசு இல்லை மனம் இல்லை ஏதோ ஒரு காரணம் கட்ட முடியல வருஷமா சும்மா நிற்கிது கட்ட முடியல மதம் மார்க்கங்கள் அப்படிப்பட்டது முயற்சி மனுஷனுடைய முயற்சி மனுஷனுடைய நற்கரிகள்னாலும் அவன் முயற்சி எடுக்கிறான் இங்க போறான் அங்க போறான் அங்க அலையறான் இங்கே அலையறான் உருண்டு பிரண்டு கண்ணீர் விட்டு ஜபம் தபம் எல்லாம் செஞ்சு இத்தனை பேருக்கு வேட்டி கொடுத்தேன் இத்தனை பேருக்கு குண்டா கொடுத்தேன் புடவை கொடுத்தனாக்கும் இவ்வளோ புண்ணியம் பண்ணனாக்கும் இத்தனை பேருக்கு சோறு போட்டனாக்கும் எனக்கு கடவுள் ஒரு நன்மை செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்டுட்டு நிற்கிறான் கத்தர் என்ன சொல்றாரு பிரிட்ஜுக்கு பத்திலையே இன்னும் கொண்டாடணும் நீ வாழ்நாளெல்லாம் கொண்டாந்தால் கூட பத்தாது கட்டி முடிக்க முடியாது நீ கடக்க முடியாது அந்த பாவத்திலிருந்து இந்த பக்கம் வர முடியாது பாவத்தின் பிடியிலிருந்து நீ விடுதலையா இந்த பக்கம் வர முடியாது சாத்தியமில்ல ஐயோ இவ்வளவு பணம் இருக்கிறேன்னு இவ்வளோ பணம் இருக்கிறது ரொம்ப கொஞ்சமா தெரியுது வர முடியாது அப்படிங்கிறாரு கிறிஸ்தவங்கிறது நான் ஒண்ணுமே செய்யாம நான் சும்மா இருப்பேன் கத்தர் செய்கிற ரட்சிப்பை பார்க்குறேன் என்னால் செய்ய முடியாத என் வாழ்நாளெல்லாம் புண்ணியம் செஞ்சா கூட சம்பாதிக்க முடியாத ஒன்றை கத்தர் அவர் செய்த புண்ணியத்தினால் என்னை ரட்சிக்கிறார் கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை பாருங்க தான் கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை ஒரு நிமிஷம் அங்கே இருந்தேன் அது குருடன் சொன்னான் பாருங்க ஒரு குருடன் சோகமாக்குனாரு எல்லாம் விளக்கம் கேட்குறான் எப்படியா சோகமாக்குனாரு ஏன்னா ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும் ஏசு மேலே அவன் சொல்கிறான் எனக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா இந்த ஆள் தீர்க்க தரிசியம் ஒன்றும் கிடையாது எப்படி வந்து ஓய்வு நாள் அன்றைக்கி சோகமாக்கி இருக்க முடியும் ஒழுங்காக நாளாக இருந்தால் ஓய்வு நாள் அதுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டார் ஓய்வு நாள் வேலை செய்யக்கூடாது சோகமாக்குற வேலையை செஞ்சிட்டாரு அப்படின்றானுங்க சொல்கிறான் அது பார்ப்பா எனக்கு தியாலஜி எல்லாம் தெரியாது நான் குருடனாக இருந்தேன் இப்பொழுது என் கண்ணு திறக்கப்பட்டிருக்கிறது யார் செஞ்சார்னு கணக்கு தான் செஞ்சாருன்றேன் நான் ஒன்றும் செய்யலையா நான் ஒன்றும் அவரை கேட்கல நான் ஒன்றும் பண்ணலை என் முயற்சி எதுவும் இல்லை என் கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லை எனக்கு ஒன்றும் தெரியவும் தெரியாது ஒன்றே தான் தெரியும் நான் குருடாக இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாள் இப்போ என்னுடைய கண்கள் பார்வை அடைந்து விட்டது இதுதான் ரட்சிப்பு கடவுள் அறியாமல் இருந்தேன் இப்போ கடவுள் அறிந்து கொண்டேன் கடவுளுக்கு தூரமாக இருந்தேன் இப்போ கிட்ட வந்துட்டேன் அவருடைய குடும்பத்துக்குள்ளே வந்து அவருடைய பிள்ளையாகிவிட்டேன் அக்கறையில இருந்தேன் இப்போ இக்கரைக்கு வந்துட்டேன் பாவத்தின் பிடியிலும் பிசாசின் பிடியிலும் இருந்தேன் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து விட்டேன் பிசாசுக்கு அடிமையாக இருந்தேன் இப்போது தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதுதான் கிறிஸ்தவ ரட்சிப்பு இதை எப்படி பவுல பௌசணம் விளக்குறாரு பாருங்க ஒரு அற்புதமான வாசனம் அதிகாரம் வசனம் ஏன் சிவந்த சமுத்திரத்தை இதுக்கு பயன்படுத்துகிறேன் இதை சொல்றதுக்கு சிவந்த சமுத்திரத்தை ஏன் பயன்படுத்துறாங்க அதை கடந்ததை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க கவனிங்க கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இருளின் அதிகாரத்தில் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் அவருக்குள்ள அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது எப்படி பாருங்க நல்லா கவனிங்க இருளின் அதிகாரம் அதிலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார் என்ன சொல்றாரு இங்க ஒரு ராஜ்யம் இருந்தது அது என்ன ராஜ்யம் இருளின் ராஜ்யம் இந்த இருளின் ராஜ்யத்தில் நம்ம சிக்கிக்கிட்டு இருந்தோம் அங்கே மாட்டிக்கிட்டு இருந்தோம் அங்கேருந்து நம்ம விடுதலையாக்கி டோட்டலாக இன்னொரு ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு அது என்ன ராஜ்யம் தேவண்டிய ராஜ்யம் என்ன பிக்சர் கொடுக்குறாரு இங்கேருந்து கடந்து இங்கே வந்துட்டாங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் இந்த பக்கம் சிவந்த சமுத்திரத்துக்கு இந்த பக்கத்தில் இருந்து உலர்ந்த தரையை கடப்பது போல சிவந்த சமுத்திரத்தை கடந்து அந்த பக்கம் போனார்களே அதை போல ஒரு அனுபவம் முன்ன இந்த பக்கம் இருந்தேன் இருளின் ராஜ்ஜியத்தில் இருந்தேன் இப்போ எப்படி தான் அங்கேருந்து இங்கே வருவேன்னு எனக்கு தெரியாமல் இருந்தேன் என்னால் அது முடியவே முடியாது நான் என்ன கப்பலாக கட்ட முடியும் இல்லை நீந்தியா வர முடியும் நான் என்ன செய்ய முடியும் அதனால்தான் நான் ஒன்றும் செய்யல எனக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் எது செய்தாலும் பத்தாது பண்ணவே முடியாது ஆனால் தேவாதி தேவன் கத்தாதி கத்தன் இந்த சமுத்திரத்தை ரெண்டா பழந்து அங்கே இருந்தவன் இங்கே கொண்டாந்து விட்டாரு இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்திற்கு கடந்து வந்து விட்டேன் ஐஸ்ட் ஓவர் சென்ஸ் வருது பாருங்க இங்க இங்கே இருந்தேன் இங்கிருந்து கிராஸ் ஓவர் பண்ணிட்டேன் இங்கே கடந்து வந்துட்டேன் யோவான் எழுதின சுவிசேஷம் நல்லா சொல்கிறார் அது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஐந்தாம் அதிகாரத்தை இருப்பங்க யோகான் ஐந்து இருபத்தி நாலு யோவான் ஐந்து இருபத்தி நாலு பாருங்கள் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பின ஒரு விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அதாவது அப்படிதான் ரசிக்கப்படுறோம் இல்லையா அவருடைய வசனத்தை கேட்டு இயேசுவை அனுப்பின அந்த தேவனை நாம் விசுவாசிக்கிறோம் மூலமா நித்திய ஜீவனை பெறுறோம் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் அப்படி சொல்லி பாருங்க மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் சிவந்த சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் அவங்க இருந்தப்ப மரணத்துக்கு உட்பட்டிருந்தார்கள் பார்வன் கையில் சிக்கனா மரணம் அவன் அழிச்சிருவான் வேலை வாங்கியே சாகடிப்பான் அடிப்பான் முன்னால் முன்னால ஓடனா கடல்ல விழுந்து சாகனும் மரணம் அவருடைய தலை மேலே தொங்கி கொண்டிருந்தது மரணத்துக்கு உட்பட்டிருந்தார்கள் மறிக்க வேண்டிய இவர்கள் அவர்கள் மரணத்தை விட்டு நீங்கி இப்பொழுது என்ன ஆயிட்டாலும் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அங்கேருந்து இங்க வந்துட்டாங்க இங்கிலீஷில் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லி இருக்குது இங்கிலீஷ்ல வாசிக்கிறவங்க இருப்பீங்க உங்க இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த மரணத்தினின்று ஜீவனுக்கு உட்பட்டு மரணத்துக்கு விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டுருக்கான்றத எப்படி சொல்லுது ஹிஎஸ் பாஸ்ட் ஃப்ரம் டெத் டு லைஃப் பாஸ்ட் ஃப்ரம் டெத் டு லைஃப்னா அங்கேருந்து இங்கே கடந்து வந்துட்டான் மரணத்துக்கு உட்பட்டவனாக இருந்தான் அங்கேருந்து கடந்து வந்து இங்கே ஜீவனுக்குள்ளே வந்துட்டான் இந்த கடந்து வர்றது தான் அந்த சிவந்த சமுதாயத்தை கடகுற மாதிரி உலந்த தரையை போல் கடந்த கடந்தது போல் கடந்தாங்கன்றாங்க இல்லையா இங்கே இருந்தவன் மரணத்துக்கு உட்பட்டிருந்தவன் கடக்கவே முடியாது அவ்வளோ தண்ணி இருக்குது வழியில் இந்த பக்கம் வரவே முடியாது கத்தருடைய கிருபையினால் கடந்து இந்த பக்கம் வந்துட்டான் பவுலப்போஸின் கொலோசியர் ஒன்று மூணில் இருளின் ராஜ்யத்துலேருந்து வெளியின் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு வந்துறாரு கடந்து வந்துட்டு இந்த கடக்கிற சென்ஸ் வருது பாருங்கள்ல யோவான் சொல்லுகிறான் மரணத்துலேருந்து ஜீவனுக்குள்ளே கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிறாரு அதான் ரட்சிப்புன்றாரு ரட்சிப்பை விவரிக்கிறாங்க அவங்கெல்லாம் அப்படி ஆனால் அவங்க விவரிக்கும் போது சிவந்த சமுத்திரத்தை மனதில் வச்சு அப்படி விவரிச்சாங்களாங்கிறது நிச்சயமாக சொல்ல முடியாது இப்போ ஏசாயாவுக்கு போங்க அவர் பாருங்கள் மேசியா தீர்க்கதரிசி அவரும் ரட்சிப்பை குறித்து பேசுகிறார் பாட்டு காலத்திலே பேசுகிறாரு அவர் சிவந்த சமுத்திரத்தை மனசில் வச்சு தான் விவரிக்கிறார் இதே ரட்சிப்பை பேசுகிறாரு ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்கள் ஐம்பத்தொன்று பத்து ஏசாயா ஐம்பத்தொன்று பத்து மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கிறதும் நீர் தான் அல்லவோ தேவனை சொல்லுகிறான் கத்தாவே மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினது நீர் மீட்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் யார் மீட்கப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சிந்தினார்கள் அன்றைக்கு எழுத்துலேருந்து வெளியே வர்ற அன்னைக்கு பஸ்கம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சிந்தி நிலைக்கால்களில் பூசி அந்த வீட்டில் பத்திரமா உட்கார்ந்து இருந்து பிள்ளைகள்லாம் இவர்கள் வீட்டில் சாகல எழுத்து முழுவதும் செத்துச்சு இந்த மாபெரும் சம்பவம் நடந்தது அதை தாங்கி கொள்ள முடியாமதான் பார்வோன் போயிட்டு வாங்கன்ட்டான் கிளம்புங்கன்ட்டான் அப்ப இவர்கள் மீட்கப்பட்டவர்கள் ரத்தத்தினால் லிட்டரலா ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் இந்த மீட்கப்பட்டவர்கள் மனதில் அந்த சிவந்த சமுத்திர சம்பவம் அப்படியே இருக்குது பஸ்கா பண்டிகை அப்படியே வருது அவன் மைண்டில் அதை வைத்து தான் சொல்லுகிறான் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீர் அல்லவோ இருக்கீங்களா மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினது யாரு கர்த்தர் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினது யாரு கர்த்தர் யார் போகிறதுக்கு மீட்கப்பட்டவர்கள் கடந்து வர்றதுக்கு அப்போ மீட்கப்பட்டவர்களுக்கு உண்டாகிற மீட்பு எப்படிப்பட்டது இருளிலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே வர்றாங்க மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளே வர்றாங்க இந்த பிசாசு பாவம் என்பவரின் பிடியிலிருந்து கடந்து எவரும் கடக்க முடியாத ஒரு காரியத்தை கடந்து அதிலிருந்து விடுபட முடியாத ஒரு நிலையிலிருந்து யாரும் விடுவிக்க முடியாது எப்படியும் விடுபட என்ற நிலையிலிருந்து ஒருவர் அவர்களை விடுவிக்கிறார் அவர்கள் அங்கிருந்து கடந்து இந்த பக்கம் வருகிறார்கள் வந்ததன் மூலமாக அந்த பிசாசு பாவம் என்பவரின் பிடியிலிருந்து முற்றிலுமாய் துண்டிக்கப்படுகிறார்கள் இனி அந்த எதிரியை காண்பதே கிடையாது என்கிற விதத்தில் துண்டிக்கப்படுகிறார்கள் இங்கே நிச்சயமாக ஏசாயா சிவந்த சமுத்திரத்தை மனசில் வச்சு தான் பேசுகிறார் ரட்சிப்பை தீர்க்க தரிசனமாய் சொன்ன இந்த தீர்க்கதரிசிக்கு சிவந்த சமுத்திரம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மைண்டில் என்ன சொல்ல வர்றாரு பா யாத்திராம் பனாலாம் அதிகாரத்தில் சிவந்த சமுத்திரத்தை கடந்த சம்பவத்தை வாசிக்கிறீங்களே அது வெறும் நிழலாட்டம் அங்கு மோசே இவர்களை சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக நடத்தினார் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது பிளந்தது சமுத்திரம் நடுவே நடந்து வந்தார்கள் அது வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இனி வரும் காலங்களில் நடக்கப் போகிற ரட்சிப்பை முன்னறிவிக்கிற ஒரு சம்பவம் அதுக்கு நிழலாட்டமான சம்பவம் அது வெறும் நிழல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நடந்ததுதான் நிஜம் பழைய நிழல் புதிய நிஜம் இங்கே கிறிஸ்து அங்கே நிழலாட்டம் இங்கே நிஜம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது பாவம் பிசாஸ் என்பவரின் அடிமைகளாக இருந்த நம்மை கத்தர் கடக்க பண்ணினார் அந்த மரணத்தின் சூழலில் இருந்து கடக்க பண்ணி ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார் இதுதான் மீட்பு எத்தனை பேர் கடந்து வந்துட்டீங்க வந்துட்டீங்களா மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் என்கிற ஒரு பெரிய பிரசங்கியா இருந்தார் இங்கிலாந்து தேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஐம்பது நாற்பது ஐம்பது அறுபதுகளில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவர் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலாக பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவர் மிகப்பெரிய பிரசங்கியார் இருபதாம் நூற்றாண்டு தலைசிறந்த பிரசங்கியார் என்று அநேகர் சொல்கிறார்கள் பெரிய சபை லண்டனில் வெள்ளிக்கிழம பைபிள் ஸ்டடிக்க ரெண்டாயிரம் பேர் வருவாங்க ஒரு மருத்துவர் அவர் குயினுக்கு மருத்துவராக இருந்தவர் அதையெல்லாம் விட்டுட்டு பிரசங்க யாராக மாறிட்டார் இருபத்தொம்போது வயசாக இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் பிரமாதமாக பிரசங்கம் பண்ணுகிறவர் அவருடைய சபையில் பிரசங்கம் பண்ணார்னா முடிஞ்ச உடனே ஆல்ட்ருக்காரலாம் கொடுக்க மாட்டாரா நேராக போய் ரூமில் உட்காந்துருவாராம் முடிஞ்ச உடனே அப்படி ஜனங்கள் வந்து இந்த பிரசங்கத்தை கேட்டு அப்படியே உள்ள ரட்சிக்கப்படாதவனுக்கெல்லாம் உள்ள குத்தப்பட்டு நான் எப்படி இப்போ கற்றுக்கிட்ட போகிறது என் உள்ளத்தை கற்றுருக்கு நான் ஒர்ப்பண்ணிக்கணுமே நான் ஜெவம் பண்ணிக்கணுமே என்னை கத்தருக்கு நான் கொடுக்கணுமே சொல்லி என்ன பண்ணுவாங்களா வந்து அவங்க லைனில் நிற்பாங்களாம் அங்கே ஒரு ஒரு ஆளாக உள்ளே விடுவாங்களாம் அவர்கிட்ட பார்க்குறதுக்கு அவங்க பல்வேறு பிரச்சனைகளில் கூட வந்திருப்பாங்க அதுக்கெல்லாம் ஜெவம் பண்ணிட்டு போகலான்னு வருவாங்களாம் அவர் அங்கே உள்ளே உட்காந்துருப்பாராம் பாருங்கள் வரும்போது அவர் பிரச்சனைலாம் கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்பாரான் அவரில் ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுருந்தாராம் என்ன கேள்வி கேட்பாராம் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா நீ தேவனுடைய பிள்ளையா நீ மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளையா நீ ரட்சிக்கப்பட்டிருக்காயா அப்படின்னு ஒரு கேள்வியை காப்பாரான் அவன் உடனே இந்த வெள்ளைக்காரங்களாச்சும் அது இங்கிலாந்துக்காரங்க அவங்க ரொம்ப மாடஸ்ட் பீப்புள் அவங்க வந்து ஆ ஊன்னு ஒன்று பேச மாட்டாங்க கொஞ்சம் அமிக்கி தான் பேசுவாங்க மிகைப்படுத்தி பேச மாட்டாங்க ரொம்ப தடார்படான்னு பேச மாட்டாங்க கொஞ்சம் தான் சொல்லுவாங்க மாடஸ்ட்டாக பேசுவாங்க அவங்க உடனே முக்காவாசி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருக்காயான்ற பதிலுக்கு பாஸ்டர் கடந்த சில மாதங்களாக ரொம்ப ட்ரை பண்ணுறேன் நான் இப்போ தான் ஜெவன் ஆரம்பிச்சிருக்கிறேன் கொஞ்சம் பைபிள்லாம் வாசிக்கிறேன் அவங்க கிறிஸ்தவ கலாச்சாரத்திலே இருக்கிறவங்க இல்லையா அதுலேயே பிறந்து வளர்ந்தவங்க சர்ச்செல்லாம் தெரியும் அவங்களுக்கு பாட்டுகள்லாம் தெரியும் பைபிள் கூட கொஞ்சம் தெரியும் சின்ன வயசில் போயிருக்கிறாங்க கோயிலுக்கு ஆனால் கத்திர தெரியாது கிறிஸ்தவ மதம் தெரியும் பாட்டுகள் தெரியும் வழிமுறைகள் தெரியும் சடங்காச்சாரங்கள் தெரியும் ஆனால் கிறிஸ்துவ தெரியாது இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க நீங்கள் பைபிளை பார்த்து அவன் கிறிஸ்தவன் நினைச்சிடக்கூடாது பேரை பார்த்து ஏமாந்து அவர் கிறிஸ்தவர் தாங்க பேர் கிறிஸ்தவ பேர் கிடையாது கிறிஸ்துவ தெரியுமா கிறிஸ்துவ தெரியாது இல்லையா இல்லை கோயிலுக்கெல்லாம் போகிறாருங்க கிறிஸ்மஸ் எல்லாம் பார்ப்பேன் நான் கிறிஸ்தவர் கிடையாது அவர் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு சந்தோஷம் கொண்டாடட்டும் ஆனால் கிறிஸ்துவ தெரியாது கிறிஸ்துவ தெரியாமல் கிறிஸ்துமஸ் நிறைய பேர் கொண்டாடுறாங்க ஈஸ்டரும் கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தானே அவங்க அவங்க சொல்லுவாங்களாம் இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா தேவண்டி பிள்ளையாக இருக்கிறியா மறுபடியும் பிறந்திருக்கியான்னு உடனே அவனுக்கு என்ன நிச்சயம் இல்லை பாருங்க ரசிக்கப்படல அதனால சொல்லுவானா இப்போது கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் முன்ன செஞ்சதெல்லாம் பண்ணுறதில்லை இப்போ முன்ன மாதிரி குடிக்கிறதில்ல சீரடு குடிக்கிறது இல்லை சில தப்புகள்லாம் ஈடுபட்டிருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டாங்க இப்போ கொஞ்சம் அப்படியே மாறிக்கிட்டே வர்றேன் கொஞ்சம் பெட்டராகிட்டே வர்றேன் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் இப்போது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவன் ட்ரை பண்ணுறேன்னு வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு தெரியும் அவன் ரசிக்கப்படல ஏன் அதான் டெஸ்ட்ன்றாரு ஒருத்தர் நான் ட்ரை பண்ணுறேங்க ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டால் பதில் வந்து நான் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னான்னா அவனுக்கு ரட்சிப்பினுடைய ஏபி சிறிய விளங்கலை ஏன்னா ரட்சிப்பு உங்களுடைய முயற்சி அல்ல நீங்கள் இன்னையிலிருந்து நித்தியம் வரைக்கும் முயற்சி எடுத்தாலும் அதை பெற முடியாது உங்களுக்கு எல்லாத்தையும் இருக்கிற எல்லாத்தையும் விற்றாலும் அதை வாங்க முடியாது இன்னிலருந்து புண்ணியம் செய்ய ஆரம்பித்து உங்கள் வாழ்நாளெல்லாம் செஞ்சாலும் அந்த அந்த ரட்சி பெரிய பெற முடியாது பிரிட்ஜு கட்ட முடியாது இங்கேருந்து கடந்து இந்த பக்கம் வர முடியாது பிசாசின் பிடியிலிருந்து பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற முடியாது எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது அதைத்தானே ஏசுடைய வருகை அறிவிக்குது ஏசு ஏன் வரணும் இல்லை மனுஷன் செய்ய முடியும்னா அவரே எதுக்கு வரணும் யாரையாவது ஒரு மனுஷன செய்ய சொல்லியிருக்கலாமே தேவனே மனுஷ ரூபம் எடுத்து வர வந்து ஒரு பெரிய சம்பவம் அந்த பூமியில் நடந்து இருக்கிறது ஏன் என்றால் ஒரு மனுஷன் கூட இன்னொரு மனுஷனை விடுவிக்க முடியாது ஒரு ரட்சகர் விடுதலையாளன் தேவை அப்ப நான் முயற்சி எடுக்கிறேன்னு சொன்னான்னா அவன் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம் ஏன்னா ரட்சிப்புக்கும் உங்க முயற்சிக்கும் சம்பந்தமே கிடையாது உங்கள் முயற்சியினால் ரட்சிப்பு உண்டாகிறது இல்லை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணவே முடியாது நீங்கள் எதுவும் செய்யவே முடியாது ரட்சிப்பு முழுக்க முழுக்க கத்தருடைய கிருபை முழுக்க முழுக்க கத்தருடைய கிருபை முன்ன அந்த ராஜ்யத்தில் இருந்தீங்க கத்தர் அங்கேருந்து விடுபட முடியாத நிலையில் இருந்த உங்களை எப்படியோ விடுவித்து இந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு முன்ன மரணத்துக்குள்ள இருந்தீங்க அதுலருந்து அந்த மரணத்தை விட்டு நீங்க இப்போது ஜீனுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் என்பவர்கள் இருந்தீர்கள் இப்பொழுது தேவண்டிய முழுக்க கத்தருடைய செயல் இன்னைக்கு உங்களுக்கு வைக்கலாமா டெஸ்ட் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்களா ரட்சிக்கப்பட்டவன் என்ன சொல்வான் நிச்சயமா நிச்சயமா சிலர் சொல்லலாம் அது எப்படியா நிச்சயமானு சொல்லலாம் நமக்குள்ளே எவ்வளோ குறைகள் இருக்குது நம்ம எப்படி சொல்லலாம் நிச்சயமானு ஆனால் ரட்சிப்பு என்னுடைய நிறை குறையை பற்றிய அல்லதல்ல என்னுடைய நிறை குறையை பற்றிய பற்றியது அல்ல ரட்சிப்பு ரட்சிப்பு அவர் நல்லவர் என்பதை பற்றியது ரட்சிப்பு அவர் எவ்வளோ கீழ்மை உள்ளவர் என்பதை பற்றியது ரட்சிப்பு அவருடைய தயவு என்ன எப்படி ரட்சித்திருக்கிறது அதுதான் கதையை ஒளிய நான் ஏதோ சில நல்லதெல்லாம் சிலதெல்லாம் செய்யாம விட்டுட்டேன் என்ற குறை அதை கொண்டரவே கூடாது எனக்குள்ள குறைகள் இருக்கலாம் நிறைகள் இருக்கலாம் பல காரிகள் இருக்கலாம் ஆனா ரட்சிப்புக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது ரட்சிப்பு முழுக்க முழுக்க அவருடைய செயல் அவருடைய கிருபை ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் இவ்வளவு தயவை இவ்வளவு கிருபியை கடவுள்கிட்ட பெற்றதுனால நான் இப்பொழுது கிரியை செய்கிறேன் நல்ல கிரியையில் செய்கிறேன் ஏன்னா நன்றி உணர்வு இருக்குது எனக்கு அங்கேருந்து ரசியத்தை இங்கே கொண்டு வந்தார் இவ்வளவு தயவு காட்டியிருக்காரு என்னை மன்னிச்சிருக்காரு குற்றங்களார என்னை கழுவி இருக்கிறார் ஆகவே இனிமே அவருக்காக நான் வாழும்படி என்னை அர்ப்பணித்து நான் நல்ல காரியங்களை செய்கிறேன் இப்போ செய்கிற நற்கிரியை நான் ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதனால் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமாக தலைகளாக போட்டுக்கூடாது கிறிஸ்தவர்கள் ஆகிட்டாங்க நிறைய நற்கரிகளை செய்து ரசிக்கப்பட பார்க்குறாங்க தவறு ரட்சிக்கப்பட்டதுனால நற்கிரியலை செய்கிறோம் ஏன்னா அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் அவர் நம்மளை மன்னித்து இருக்கிறார் புது வாழ்வை தந்திருக்கிறார் அதனால் எவ்வளோ நாள் நினச்சிருக்கோம் பாவிகளாக இருந்த போது நம்முடைய பழசெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு புதுசாக தொடங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா கரெக்டாக இனிமேல் செய்வேன் அது தான் பண்ணிகிட்ருக்குறோம் ஆனால் பழசை எரேஸ் பண்ண முடியாது எரேஸ் பண்ணவே முடியாது அவர் தான் எரேஸ் பண்ணணும் இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ற பாருங்க பறைசு பழசை எரேஸ் பண்ணுறது தான் கஷ்டம் அது முடியாமல் தான் தவிச்சிட்டு இருந்தோம் யாராவது எரேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா க்ளீன் ஸ்லேட்டை மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா என் பழசெல்லாம் கணக்குலேருந்து கேன்சல் பண்ணி மன்னித்து அகற்றி நீக்கி கடலில் போட்டு எல்லாத்தையும் மறந்து என்னை விட்டு அகற்றிட்டா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஆரம்பித்து இனிமேல் தப்புக்குள்ளே போக மாட்டேன் நான் அப்படின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் நம்ம நம்மளால முடியலையே அகற்ற முடியலையே பழச பழைய ரெக்கார்டை எக்ஸ்பஞ்ச் பண்ண முடியலையே அதை நீக்க முடியலையே அதை ஒழிக்க முடியலையே நினைவு வந்துகிட்டே இருக்குதே அதை நீக்கினவர் அவர் ரட்சிப்பு செய்கிறது இல்லையா இந்த எதிரியை நீ ஒருபோதும் காண மாட்டீர்கள்னு சொன்னார் அப்படியே பண்ணிட்டார் ஒரு உதாரணம் காண்பிக்கிறேன் அப்போஸ் தாய் பவுல் சபையினுடைய பெரும் போதகர் இல்லையா இவர் வந்து தர்சு தார்சஸ் என்கிற பட்டணத்திலேருந்து வந்தவர் அது பெரிய வியாபார ஸ்தலம் அந்த ஊர் எ எருசிலேமில் ரொம்ப தூரம் அது அந்த பட்டணத்திலேருந்து வந்தவர் எருசிலேமில் வந்து ஒரு காலத்தில் பயின்றார் யூத மார்க்கத்திலே அதன் சட்டத்திட்டங்களிலே நியாயப்பிரமாணங்கள்லேயே பயிற்சி எடுத்தார் நல்ல பெரிய லெவல் வரைக்கும் படித்தார் டாக்டரேட் மாதிரி படிச்சிருக்கார் நல்ல தேறினவர் எல்லாம் அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல சாட்சி சொல்லும்போது சொல்கிறார் யூதர்களுடைய எல்லா பாரம்பரியங்களும் பழக்க வழக்கங்களும் அவருடைய தர்க்கங்கள் எல்லாம் எனக்கு அத்துப்படின்றார் எல்லாம் தெரியும்ன்றார் எல்லா ஆர்குமெண்ட்ஸும் தெரியும் எல்லா தியாலஜியும் தெரியும் யூதர்களுடைய உபதேசங்கள்லாம் ஃபுல்லாக தெரியும் எனக்குன்றார் அப்படி படிச்சிருக்கார் படிச்சுட்டு திரும்பி போயிட்டார் அவங்க ஊருக்கு எருசிலேமில் வந்து படிச்சுட்டு திரும்ப போயிட்டார் இவர் திரும்ப போன பிறகு தான் இயேசு இங்கே எழும்புகிறார் எருசிலேமில் மற்ற இடங்களில் எழும்பி இங்கே ஊழியம் செய்கிறார் கடைசியில் ஏருசிலேமில் கொல்லப்படுகிறார் ஆகிய அவர் சந்தித்தது கிடையாது இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் படித்து முடிச்சுட்டு போயிட்டார் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம் ஏசுங்கிறவர் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு ஒரு பின்னால் ஜனங்கள் போகிறாங்கன்னு சிறுவையில் அறையப்பட்டதை ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம் எருசிலேம் நடந்த சம்பவங்களை மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து விட்டார் என்று சிலர் பிரசங்கம் பண்ணுறாங்க அவங்க பின்னால் ஜனங்கள்லாம் போகிறாங்கன்றதையும் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர் எருசிலேமில் பெரிய புரட்சி நடக்கிறது முதல் பிரசங்கத்தில் பேதனுடைய பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் சேர்க்கப்படுகிறார்கள் ரெண்டாவது பிரசங்கம் ஐயாயிரம் பேர் சேர்க்கப்படுகிறார்கள் இப்படி ஆயிரக்கணக்கான பேர் சொன்ன ஒரு சபை உருவாயிடுச்சாங்க தெருவுக்கு தெரு வீடு வீடு ஜப கூட்டம் நடக்குது அங்கே மக்கள் கூடுகிறார்கள் அப்பம் விற்கிறார்கள் போதிக்கப்படுகிறார்கள் பிரசங்கம் நடக்குது பைபிள் ஸ்டடி நடக்குது எல்லாம் நடக்குது எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவ கிறிஸ்தவ கிறிஸ்துவை பின்பற்றவர்கள் இருக்கிறாங்க அவளுடைய அவளுடைய அக்யூசேஷன் அவருடைய குற்றஞ்சாட்டு என்ன எரிசிலை முழுவதும் உங்களுடைய உபதேசத்தினால் நிரப்பி விட்டீர்கள் என்பது தான் குற்றச்சாட்டு இந்த ஏசு 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 எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சிட்டீங்க இல்லையா ஊரே நிரப்பி வச்சிருக்கீங்க இந்த உபதேசத்தை வச்சு அப்படின்னு சொல்லி துன்புறுத்துகிறார்கள் பேரூர் யோவானி பிடிச்சி உள்ளே போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க மிரட்டுறாங்க இனி பிரசவம் பண்ணக்கூடாது நாமத்தில்னு சொல்கிறாங்க சொல்ல சொல்ல இன்னும் அதிகமாக தான் நடக்குது அற்புதங்கள் நடக்குது இன்னும் அதிகமான ஜனங்கள் போகிறாங்க இந்த அற்புதத்தெல்லாம் பார்த்துட்டு இன்னும் அதிகமான பேர் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி இதை தடுத்து நிறுத்துறது யூதர்கள் கூட மாறி போயிடுறாங்க இந்த எபிரே இல்லையா இந்த எபிரே நிருபம்ங்கிறத எப்பிரே மார்க்கத்திலிருந்து யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவர்களானவர்களுக்கு எழுதின ஒரு நிருபம் நிறைய பேர் அப்படி மாறி போயிட்டாங்க யூதர்களுக்கு ஒரே வருத்தம் எப்படி இதை தடுத்து நிறுத்துறது அவர்களுக்கு ஞாபகம் வருது இங்கே ஒருத்தம் படித்தான் பேர் சவுல் ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவன் அவனுடைய சீனியர்ஸை காட்டிலும் அவனை விட அவனுக்கு போதித்தவர்களை காட்டிலும் ரொம்ப பக்தி வைராக்கிய அவனுக்கு அதிகமாக அவனே சொல்லுகிறான் எனக்கு போயிச்சவங்களை காட்டில் எனக்கு ரொம்ப பக்தி எந்த அளவுக்கு பக்தி பயிராக்கினோ கடவுளுக்காக கொல்ல கூட தயார் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு மனுஷன் என்ன கடவுளுடைய கடவுள் மேலே இருக்க பக்திக்காக நான் கொல்லவும் தயார் அப்படிங்கிற ஒரு ஆள் ரொம்ப தீவிரமான ஆள் தர்க்கங்களில் தேர்னவன் யூத பாரம்பரியத்தில் தேர்னவன் சட்டத்திட்டங்களில் தேர்னவன் அதே நேரத்தில் செயல்லையும் ரொம்ப பெரிய ஆள் தைரியமாக இறங்கி செய்யக்கூடிய ஆள் அவனை கொண்டு வந்தால் தடுத்து நிறுத்துவான் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் ப்ரோக்ரஸ் ஆகிறத தடுத்து நிறுத்துவான் வளராது அப்புறம் கிறிஸ்தவம் சொல்லி அவனை கொண்டு வருகிறார்கள் ஆரம்பிச்சு பவுலை சவுலை கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்து இறக்குறாங்க அங்கே எரிசலவில் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணுகிறான் சாதாரண ஆள் இல்லை சும்மா கல் எடுத்து அடிச்சுட்டு ஒழிஞ்சிக்கிறவன் இல்லை அந்த மாதிரி ஆள் இல்லை பெட்டி ப்ரொசிக்யூட்டர் இல்லை இவன் வந்து ரொம்ப தெரியான ஆள் படித்த ஆள் போய் ஒரு அதிகார பத்திரம் வாங்குகிறான் இருந்து யூத மார்க்கத்தை சேர்ந்த அதிகாரிகிட்டிருந்து அதிகார பத்திரம் வாங்கி ஒவ்வொரு ஊரா போய் வேட்டையாடுகிறான் கிறிஸ்தவ சபைகளை உடைக்கிறது தகர் தெரிகிறது ஊழியக்காரர்கள் அடிக்கிறது பிடிக்கிறது நியாயத்துக்கு முன்னால் நிறுத்துகிறது தண்டிக்கிறது இன்னும் கேட்ட ஸ்தேவான கொலை செய்யும் போது கொலை செய்தவர்கள் கல் கல்லறிஞ்சு கொன்றவர்கள் தங்களுடைய உடமைகள் எல்லாம் இவனுடைய பாதப்படியில் வைத்திருந்தார்கள் இருக்குது அதை எல்லாம் கிட்டத்தட்ட வேத விளக்கம் சொல்லுகிற எல்லாருமே சொல்கிறாங்க இவன் தான் அதுக்கு பின்னால் இருந்தவனே இவனால் தான் அது தூண்டப்பட்டு அந்த மரணமே சேவானுடைய மரணமே அப்படி தான் நடந்தது அதுக்கு பின்னால் இவன் தான் முழுக்க முழுக்க காரணம் இவன் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணதுன்றாங்க பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்றதான் ஆனால் அன்னைக்கு ஒரு சம்பவம் அவனுக்கு நடந்தது அவனுடைய மனதை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் யோ சேவான் சாகும்போது கத்தாவே இவருடைய குற்றத்தை இவர்கள் மீது சுமத்தாதெரும் என்று சொல்லி தன்னை கல்லால் எரிஞ்சு கொன்றவர்களை மன்னித்து சாகிறான் இயேசுவை போலவே சாகிறான் சவுல் கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ஏசு அப்படி செத்தார் சிலுவையிலன்னு இவன் இவன் வணங்குகிற இயேசுவை போலவே இருக்கிறானே இவன் குணம் இப்படி இருக்கிறது இவ்வளோ அன்பு இருக்குது இவருக்கு கல்லறிஞ்சு கொன்றவர்களை மன்னிக்கிறானே சாகும் தருவாயில கூட தான் நம்பின காரியங்களை அவன் முற்றிலுமா நம்பி அதுக்காக சாகமும் துணிகிறான் அது மட்டும் இல்லாமல் தன்னை சாகடித்தவர்களை அன்பு கூறுறானே அவனுக்கும் எனக்கு அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு யோசித்து பார்த்துருப்பான் எனக்கு மதம் இருக்கிறது எனக்கு மார்க்கம் இருக்கிறது அறிவு இருக்கிறது தர்க்கம் இருக்கிறது பாரம்பரியம் இருக்கிறது ஆனால் அன்பு இல்லையே எனக்கு மன உருக்கம் இல்லையே அவனுக்கு மன உருக்கம் அன்பு இருக்குது அவனுக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படிப்பட்ட மாற்றத்தை என்னுடைய மதம் எனக்கு ஏன் ஏற்படுத்தவில்லை நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அவன் ஏன் அப்படி இருக்கிறான் ஒருவேளை அவன் சொல்லுகிறது உண்மையாக இருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் உள்ளே உண்டாயிடுச்சு தூங்க முடியல அவனுக்கு இப்படி இருந்த நிலையில் பரிசு தாவியானவரனுக்குள்ளே டீல் இருக்கார் அப்போ ஒரு முடிவுக்கு வர்றான் பாருங்கள் ரோமர் ரோமர் எழுது நிருபம் ஏழாம் அதிகாரத்தில் அது குறித்த ஒரு ஹிண்ட் அங்கே கிடைக்குது நமக்கு ரோமர் கழக நிருபம் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லுகிறான் ஞாய அதாவது அவன் எப்போவுமே இந்த பரிசேன் பரிசையன்லையும் ரொம்ப பெரிய பரிசேனுவேன் பரிசுகளுக்கு வந்து நீ வந்து ரசிக்கப்படணுன்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க தாங்க பர்ஃபெக்ட்டுன்னு பரிசுன்னா தான் ஃபேரஸின்றோம் இல்லையா ஃபேரஸின்னா என்ன கண்ணாடி முன்னால் நின்று ஹவு ஃபேர் ஐசின்னு தன்னையே பாராட்டிக்கிறவன் தான் ஃபேரஸி ஊர் உலகத்தில் எல்லாரும் அயோக்கியர்கள் நான் மட்டும்தான் ரொம்ப பெரிய யோக்கியன் ஹவு ஃபேர் ஐசி அதுதான் அவனுடைய இது அவனுக்கு தற்பெருமை அவனுடைய சுய த தன்னை பற்றிய ஒரு பெருமை அவனை பவுல பல்சல சொல்றான் பிள்ளிப்பேர் மூணுல நான் எபிரேயன் நான் பெஞ்சமின் தான் பரிசேனும் பரிசேயன் அப்பழுக்கற்றவன் நியாயப்பிரமாணத்தின்படி என்கிட்ட ஒரு கூட கண்டுபிடிக்க முடியாது பத்து கற்பனையே ஒன் டு டென் கரெக்டாக கடைப்பிடிச்சிருக்கேன் ஒரு மிஸ்டேக் காமி பார்க்கலான்றான் ஏவனு காமி அப்படிதான் எண்ணிக்கொண்டிருந்தேன் யூதன இருந்தப்போ தான் நினைச்சிட்டு இருக்கான் என்கிட்ட மிஸ்டேக் அவனை எப்படி ரட்சிப்புகளை நடத்துறது அவனை முதல்ல பாவின்னு சொல்லி அவன் பாவன் பாவின்றதை நான் அப்புறம் தான் ரட்சிக்கப்படுறது இவன் எப்படி ரச்சி புகழ நடத்துறது கத்தர் டீல் பண்ணுறாரு பாருங்கள் கத்தர் ஒன்று டீல் பண்ணுறாரு சொல்லுறான் யோமர் மறு ஏழாம் அதிகாரத்தில் பிரமாணத்தை நல்லா வாச்த்துருக்கேன் எனக்கு பிரமாணத்தை குறித்த அறிவு இருக்குது அதான் படிச்சிருக்கிறேன் இதில் பெரிய பட்டப்படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன் ஆனால் ஒரு நாள் என் கண்ணு திறக்கப்பட்டது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பத்து கற்பனைகளும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை குறித்து சொல்லுகிறது என்று நினைத்து கொண்டிருந்தேன் நான் நினை ஆகவே நான் என்னுடைய என்னன்னா எதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்கிறேன் நான் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதோ அதெல்லாம் நான் செய்யவில்லை விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு இருக்கு நான் செஞ்சதில்லை பொய் சாட்சி சொல்லாதென்றிருக்கு நான் செய்ததில்லை தாப்பரின் தாயம் கனமுன் வாயாகன்றது நான் பண்ணியிருக்கிறேன் வேற தேவர்கள் இருக்க ஆமாம் வேற தேவர்கள் வணங்குனது கிடையாது நான் தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாதுன்றது ஆமாம் நான் வழங்குனது இல்லை எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் செய்யலை நான் எதெல்லாம் செய்யணும்னு சொல்லிக்கோ அதெல்லாம் கரெக்டாக நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின் தான் இவன் தன்னை குறித்து கணக்கு போட்டு வச்சிருக்கிறான் நியாயப் பிரமாணத்தின்படி பார்த்தான் நான் அப்பழு கற்றவன் என்று கணக்கு போட்டு வச்சுருக்கிறான் ஆனால் ஒரு நாள் கடவுள் என் கண்ணை திறந்தாருன்றான் என்ன கடவுள்த கண்ணை திறந்தாரான் ஏழாம் வசனத்தில் சொல்லுகிறான் இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே இதை கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன் நான் ரோமர்களுக்கு நிறுவத்த ஏழரை வருஷம் இங்கே போதிச்சேன் ஒரு ஒரு வசனமாக அதில் இதெல்லாம் ரொம்ப விளக்கமாக போதிச்சிருக்கிறேன் இச்சையாதிருப்பாயாக என்றதான் பத்தாவது கற்பனை ஒன்பது கற்பனைகளையும் எதை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை குறித்தது இட்ஸ் அபவுட் யுர் ஆக்ஷன்ஸ் உங்களுடைய நடக்கை எதை செஞ்சீங்க செய்யலை அதை பற்றியது ஒன்பது கற்பனைகள் பத்தாவது கற்பனையில் ஒரு கொக்கி போட்டிருக்காரு என்ன செஞ்சீங்கன்னா செயலியாண்டதில்ல உள்ளே என்ன இருக்குது அதுதான் பத்தாவது கற்பனை இச்சியா திருப்பாயாக இவனுக்கு இந்த பத்தாவது கற்பனை விளங்கலை இவன் வந்து எல்லாத்தையுமே செஞ்சேனா ரீதியில் தான் பார்க்குறான் அதனால தான் நான் ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் பத்தாவது கற்பனை விளங்க ஆரம்பிச்சு கண்ணை தருகிறார் கர்த்தர் இருப்பாயாக அப்படின்ற பத்தாவது கற்பனை திடீர்னு கண்ணு திறந்து இவனுக்கு விளங்குது இச்சை பாவம் என்கிறது விளங்குகிறது அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தான் உள்ளத்துல இருந்தா பாவம் இல்லை வெளியே நான் செஞ்சா தானே பாவம் பச்சாரத்தை செஞ்சா தானே பாவம் உள்ளே இருந்தா பாவம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தான் எனக்கு கடவுள் கண்ணை திறந்துட்டாரு செய்யலனாலும் உள்ள இருந்ததுன்னா உனக்குள்ளே பாவம் இருக்கிறது என்பது அதே அர்த்தம்ன்றார் பார்த்துட்டான் அப்பழு கற்றவன் என்று எண்ணி கொண்டு தான் பாவி என்கிற உணர்வு உண்டாயிட்டது ஐயோ நான் பாவி என்று கதறுகிறான் எனக்குள் பாவம் குடி கொண்டுருக்கிறது இதுதான் பிரச்சனை நான் கரெக்டாக தான் நடந்துருக்குறேன் தப்பெல்லாம் செய்யலை நல்ல மாரல் மேனவன் எந்த தப்பும் பண்ணல ஆனால் உள்ளத்தில் பாவம் இருக்கிறதே அது குடி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் இழுக்கிறது என்ன தொந்தரவு பண்ணுதே அதில் தப்புகிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் கவர்ந்து இழுக்கப்படுகிறேனே அது என்னை ஒவ்வொரு நாளும் வீழ்த்துகிறது என்னை மிரட்டுகிறதே என்னை ஆளுகை செய்கிறதே அந்த பாவம் எனக்குள்ளே இருந்து கொண்டு பாவம் எனக்குள்ள குடிகொண்டிருக்கிறதே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றான் முடிவுக்கு வந்து இருபத்தி நாலாம் வசனத்தில் கதறான் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரணத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு கதறி இருபத்தஞ்சாம் வசனத்தில் அதுக்கு பதிலை கண்டுபிடிச்சிட்டேன்றான் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து மூலமாக தேவனை சோத்தரிக்கிறேன் யார் விடுதலை ஆக்குறது தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன விடுதலை ஆக்குகிறார் இது தான் யார் ரட்சிப்புன்னு இங்கே போதிக்கிறார் அவர் கண்டுபிடிச்சிட்டேன் முதல்ல பாவிங்கிறத கண்டுபிடிச்சேன் நான் ஏன்னா ரொம்ப யோகியன்னு நினச்சிட்டு இருந்தேன் பரிசேன் நான் பாவிங்கிறத கண்டுபிடிச்சேன் அது முதல் டிஸ்கவரி அதுக்கப்புறம் நான் என்னை விடுதலையாக்கி கொள்ள முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சேன் நிர்பந்தமான நான் மனுஷன் நான் என்னை யார் இதிலிருந்து விடுதலையாக்குவார் யார் விடுதலையாக்க முடியாது முன்னால கடல் பின்னால பார்வோன் போன்ற சூழ்நிலை இது யார் என்னை விடுதலையாக்குவார் என்னுடைய முயற்சி என்னுடைய எதுவுமே பலிக்காது என்னுடைய புண்ணியங்கள் போதாது நான் செய்கிற நற்கிரியகள் என்னை காப்பாற்றாது என்னை ரட்சிக்காது நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னா தான் அர்த்தம் என்னால ஒன்றும் முடியாது என்னால ஒன்றும் செய்ய முடியல ஐ எம் டோட்டலி இட் கம்ஸ் மை செல்ஃப் ஃப்ரம் சென் என்னுடைய பாவம் பிசாசு வல்லமையில் வல்லமையிலிருந்து விடுதலை ஆவதற்கு எனக்கு சக்தி இல்லை எனக்குள்ள இருக்கிற சக்தி போதாது நான் நற்றவன் நிர்பந்தமான மனுஷன் அதான் நான் நிர்பந்தமான மனுஷன் எல்லா மனுஷனும் இதுக்கு வரணும் பாருங்க பாவின்றதை கண்டுபிடிக்கணும் நான் நிர்பந்தமான மனுஷன் என்னால் என்னை காப்பாற்றிக்க முடியாது என்னுடைய புண்ணியங்களை என்னை காப்பாற்றாது இன்னைக்கெல்லாம் செஞ்சாலும் நித்தியம் முழுக்க செஞ்சாலும் என்னுடைய புண்ணியங்கள் என்ன காப்பாற்றாதுன்றதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா இயேசு தான் காப்பாற்றுவார்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஏசு யாருங்கிறது என்கிறது இதெல்லாம் உள்ளே நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இயேசு ஒரு நாள் அவனை சந்திக்கிறார் தமஸ்கூக்கு போகிற வழியில் அத்தாரிட்டி லெட்டர்லாம் வாங்கிட்டு தமஸ்கூவில் இருக்கிற சபையை தொந்தரவு கொடுக்கறதுக்காக கிளம்புறான் ஆனால் உள்ளத்தில் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது போகிற வழியில் இயேசுவை சந்திக்கிறான் இயேசு அவனோட பேசுகிறார் சபையை அன்றைக்கு துன்புறுத்தி எரிசலமே நடுங்கிட்டு இருந்தது கிறிஸ்தவர்களாம் இவனுடைய பேரகேட்டால் நடுங்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தவன் இவனே கிறிஸ்தவன் ஆயிட்டான் எந்த சபைகளை இழுத்து மூடினானோ ஊழியக்காரில் கொண்டானோ அவனே ஊழியக்காரில் உருவாக்குகிறான் சபைகளை உருவாக்குகிறான் உலகம் முழுக்க சுவிசேஷத்தை பிரசனிக்கிறான் இது சரித்திரம் ஸோ இருபத்தஞ்சாம் வருஷத்தில் வருசனத்தில் சொல்கிறான் கண்டுபிடிச்சிட்டான் பாவீங்கிறத கண்டுபிடிச்சிட்டான் இதுலேருந்து இருந்து என்னால் விடுதலையாக்கி கொள்ள முடியாது ஆகவே நான் நிர்பந்தமான மனுஷன் என்னால் எனக்கு உதவி செய்யவே என்னால் முடியவே முடியாது யாராவது தனக்கே உதவி செய்து கொள்ள முடியும்னா பௌரால் முடியும் ஏன்னா அவன் ரொம்ப யோகியமான மனுஷன் ஒரு மதவாதி அவன் அவன் மதத்தை பின்பற்றுகிறவன் ஒழுக்கமாக வாழுகிறவன் அவனே சொல்கிறான் நான் நிர்பந்தமான மனுஷன் என்னை கொள்ள என்னால் முடியாதுன்றான் அப்புறம் கண்டுபிடிச்சிட்டான் ஏசு தான் அதுலேருந்து காப்பாற்றுறாருன்றதை கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சிட்டா அடுத்த வசனம் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் அதிகாரம் வந்து இதில் அதிகாரத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா இது வந்து லெட்டரு உங்கள் பிள்ளைங்க எழும்போது அப்படியே எழுதுறீங்க முதலாவது அத்தியாயம் பிள்ளை சொல்லுவோம் அப்பா எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் லெட்டர் லெட்டர் மாதிரி தான் எழுதுங்க லெட்டர் மாதிரி தான் எழுதுனாங்க இப்போ உங்களை நான் திறக்க சொல்லணும்னா எப்படி திறக்க சொல்கிறது சும்மா அப்படியே லெட்டர் மாதிரி விட்டா உங்களை எங்கே பார்க்கணுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் சாப்டர் வேர்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் அப்படியே தொடருது நிர்பந்தமான மனுஷன் யாருன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சொல்கிறான் இயேசுதான் இயேசுவை கொண்டு தான் பிதாவானவர் ரசிக்கிறார்ன்னு சொல்கிறான் கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்கிறான் அடுத்த வசனம் சொல்கிறான் ஆனபடியால் கிறிஸ்து உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் லாவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ரொம்ப சுருக்கமாக வாசிக்கிறான் ஆணபடினால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை நோ தேர் இஸ் நவ் நோ காண்டம்னேஷன் டு ஆர் கிரைஸ்ட் ஜீசஸ் கிறிஸ்து ஏசுக்குட்பட்டவர்களுக்கு இனி ஆக்கிர தீர்ப்பு இல்லை அது கேட்டவுடனே நமக்கு எப்படி வருது நம்ம மெட்ராஸ் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க வெயிட் மினிட் இறியா எத்தனை பேர் அடிச்ச நீ எத்தனை சபையை உடச்ச எத்தனை ஊழியர்காரர்களுக்கு தொந்தரவு கொடுத்த எவ்வளோ பிரச்சனைலாம் பண்ண ஏசுநாதரை என்ன மாதிரி பேசின இழிவா பேசின நிந்தித்த ஏசுநாதரை பற்றி எவ்வளோ பேருக்கு துன்பத்தை கொடுத்த இன்னைக்கு கிறிஸ்து ஏசுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லைன்னு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிற பழைய கணக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கலாம் அவரை கேட்டால் சொல்லுவார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஸ்லேட்டு கிளீன் ஆயிடுச்சு என் ஸ்லீட்டை ஸ்லேட்டை கிளீன் பண்ணிட்டாரு பழைய கணக்கை தீர்த்துட்டாரு என் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு விட்டது புற்றிலுமா மன்னிக்கப்பட்டு விட்டது நான் புது மனுஷன் பழச உள்ள கொண்டு வரவே மாட்டேன் நான் இதை ஆக்கனை தீர்ப்பு எனக்கு கிடையவே கிடையாது எனக்கு ஆசீர்வாதம் மட்டுமே கத்தருடைய பெரிதான கிருபை இது அதுலேயே அப்போஸ் நடவடிக்கையில் இன்னொரு இருபத்தி மூணாம் இன்னொரு வசனம் பாருங்க அப்போஸ் நடவடிக்கை இருபத்தி மூணு ஒன்று பவுல் ஆலோசனை ஆலோசனை சங்கத்தாரை விட்டு பார்த்து விசாரணையில் பதில் சொல்கிறான் பாருங்கள் சகோதரரே இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொல்கிறான் எப்படி சொல்கிறான் நான் இந்நாள் வரைக்கும் நல் மனசாட்சியோடு நடந்து ஒரு இன்னைக்கு வரைக்கும் என் மனசாட்சி வந்து கிளியராக இருக்குதுன்றான் நீங்கள் சொல்லலாம் எப்படியா கிளியராக இருக்கும் தேவானை கொண்டு வந்து ஞாபகம் இல்லையா கணக்கில் இல்லையாது அது போயிடுச்சு அது பழசு பழசோடு போயிடுச்சு இதெல்லாம் கத்திர எனக்கு மன்னித்த குற்றங்கள் அவர் திரித்து விட்டார் எந்த மனுஷனும் எரேஸ் பண்ண முடியாதுண்டிய பாவங்களையெல்லாம் அவர் எரேஸ் பண்ணி முடித்து விட்டார் என்று சொல்லுகிறார் இதுதான் இதனுடைய வல்லமை இதனுடைய பவர் இதுதான் பாருங்கள் இதனுடைய மேன்மை இதுதான் ஒரு நிமிஷம் இங்கே இருந்தோம் திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் இருக்கிறோம் பாவத்துக்கு பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம் இப்போ பார்த்தா கிறிஸ்தியேசுக்குள்ளே அதிலிருந்து முற்றிலும் விடுதலை பெற்றவர்களாக இருந்தோம் பின்னால் விரட்டிக்கிட்டே வந்தது பாவம் பிசாசும் பார்வோன்னு விரட்டின மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு திரும்பி பார்த்தா ஒரு ஒரு ஆளும் காணும் பார்வோனும் பா காணும் ரதங்களும் குதிரைகளும் காணும் வீரர்களும் காணும் எல்லாரும் ஆண்டு போனார்கள் அந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள் அச்சுறுத்தின அந்த பிசாசு ஒன்றுமில்லாமல் போனான் இதுதான் ரட்சிப்பு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க பாவ பிசாசு ஆகிய வல்லமையின் வல் வல்ல வல்லமையிலிருந்து முற்றிலுமாக விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் சரி முழுக்க முழுக்க கருபாயிது இதில் நான் ஒன்றும் பண்ணல பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை என்னால் ஒன்றும் பண்ண சமுத்திரத்தை நான் நீந்தியாக கிடக்க முடியும் நான் இல்லை இந்த நேரத்தில் கப்பல் கட்டிகிட்டு இருக்க முடியுமா நான் இல்லை போட்டு தான் செஞ்சிகிட்டு இருக்க முடியுமா அதை கிடக்கிறதுக்கு எப்படி கிடக்கிறதுக்கு என்னால் ஒன்றும் முடியாது தான் நான் ஒன்றும் செய்யலை அவர் கையில் ஃபுல்லாக விட்டுட்டேன் கத்தர் செய்கிற ரட்சிப்பை நான் பார்த்தேன் நின்று கொண்டு கத்தர் செய்கிற ரட்சிப்பை நான் என் கண்ணால் பார்த்தேன் கத்தர் எனக்கு என்ன செய்தார் பாவத்தையும் பிசாசியும் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து துண்டித்து போட்டார் அதனுடைய பிடியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்பதை நின்று கொண்டு பார்த்தேன் இதை சித்தரிக்கிறதுக்காக இந்த சம்பவத்தை இந்த வேதவசனம் பயன்படுத்துகிறது அடுத்தது விசுவாசம் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள் விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் அது போதிக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா கிருபையும் கற்றுக்கொள்ளலாம் விசுவாசத்தையும் கற்றுக்கொள்ளலாம் பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் எத்தனை பேர் பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க ஏன் முன்னால் போனால் கடல் பின்னால் போனால் பார்வோன்ற மாதிரி பிரச்சனை அப்படின்னு வர முடியாது இப்படி வர முடியாது தீர்க்க முடியாத பிரச்சனை மீள முடியாத பிரச்சனை என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுயா என்கிட்ட பதில் எதுவுமே இல்லை என் பலத்தினால் நான் மீள முடியாதுன்ற பிரச்சனையில் இருந்திருக்கீங்களா நான் இருந்திருக்கிறேன் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கும்போது மாபெரும் எதிரிகளை சந்திக்கும் போது அச்சுறுத்தும் சூழ்நிலைகளை சந்திக்கும்போது பெரிய சோதனையின் காலத்தை சந்திக்கும்போது எப்படி விசுவாசத்தை அங்கே பயன்படுத்த வேண்டும் என்று இங்கே இந்த சிவந்த சமுத்திர அனுபவம் நமக்கு போதிக்கிறது எப்படி பயன்படுத்தணுமா திருப்பியும் போங்க யாத்ராம் பதினாலாம் அதிகாரம் பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் வாசிக்கிறேன் எப்படி பயன்படுத்தணுமா மோசடியை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற என்றைக்கும் காண மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு மூன்று காரியங்கள் சொல்லப்படுகிறது சமுத்திரம் முன்னால பின்னால பாருவோன் எங்கேயும் போக முடியாது மாட்டிக்கிட்டோன்னு நிக்கிற மக்களுக்கு பெரிய பிரச்சனை பெரிய மிரட்டல் பெரிய எதிரி துரத்திக்கிட்டு வர்றான் பெரிய பயம் உள்ளே தாட்கொள்ளுகிறது இதில் இருந்து மீழுகிறது எப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு கத்தர் மூன்று காரியங்களை சொல்கிறாரு ஒன்று பயப்படாமல் நின்று கொண்டுருங்கள் டூ நாட் பி அஃப்ரைட் ஸ்டாண்ட் ஸ்டில் எல்லாம் சொல்லுங்க பயப்படாமல் நின்று கொண்டுருங்கள் ஸ்டாண்ட் ஸ்டில்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க பேசாமல் இருங்கன்றாரு பயப்படாமல் நின்று கொண்டுருங்கள் ரெண்டாவது சொல்கிறாரு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் எல்லாம் சொல்லுங்க இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் நின்று வேடிக்கை பாருங்க என்ன கத்தர் செய்ய போறார்ன்றது பாருங்கிற மூன்றாவது புறப்பட்டு போங்கள் புறப்பட்டு போங்க போங்க எல்லாம் கிளியர் ஆகுன்றார் வடி கிளியர் ஆகும் முன்னால போங்க கிறிஸ்தவ வாழ்க்கை முன்னால போற வாழ்க்கை முன்னால கடல் மாதிரி நிற்கலாம் ஆனால் போக வழியே இல்லை நீங்கள் சொல்லலாம் எப்படியா போகிறதுன்னலாம் போங்க வழியை திறப்பார் போங்க வழியை திறப்பார் நீங்கள் காலை எடுத்து எப்போ அந்த தண்ணியில் வைக்கிறீங்களோ அப்போ தான் அந்த தண்ணி விலகும் இல்லை இருக்கீங்களா தண்ணி விலகட்டியா எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் காஞ்சி போன பிறகு நான் இல்லை நீ வையை நான் விளக்குறேன்றார் போங்க புறப்பட்டு போங்க இது மூன்று காரியங்கள் இது மூன்று காரியங்களை எங்கேயாவது பெருசா எழுதி போடுங்க உங்க வீட்டில் நின்று கொண்டு பயப்படாமல் நின்று கொண்டு பயப்படாமல் நில்லுங்கள் நில்லுங்கள் சொல்கிறேன் விளக்குறேன் ஸ்டாண்ட் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல ஸ்டில்னா இது வரைக்கும் நான் பரபரப்பாக இதையோ செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் ஏதோ என்ன காப்பாற்றிக்க முடியும் நான் ஏதோ செய்ய முடியும் எனக்காக நான் ஏதோ என்னுடைய பலத்தால் எதையோ செய்ய முடியுங்கிற ஒரு முயற்சியில் இறங்கியிருந்தேன் என் பலத்தின் மேலே பெரிய நம்பிக்கையை வச்சுருந்தேன் என் அறிவு என்னுடைய சாதுரியம் என்னை காப்பாற்றுன்னு நினச்சி என்னுடைய பிரச்சனை இருந்து நான் எதையோ இருந்தேன் பரபரப்பாக இருந்தேன் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நீ ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏன் வீணாக பலத்தை செலவழிச்சிட்டு இருக்கிற ஏன் பரபரப்பாக இருக்கிற ஏன் அங்கேயும் இங்கே ஓடிட்டுருக்கிற பேரில் இருக்கிற நம்பிக்கையை முதல்ல தூக்கி இறக்கி வை நான் செய்ய முடியும் நான் காப்பாற்றிக்குவேன் இறக்கி வச்சுட்டு கத்தர் மேலே உடைய பாரத்தை போடு நின்று கொண்டுருங்கன்னா ஒன்றுமே செய்யாமல் இல்லை ஜெபி கர்த்தரிடத்துல போ கர்த்தரிடத்துல இந்த பிரச்சனையை சொல்லு கர்த்தரிடத்துல உன்னுடைய பாரத்தை இறக்கு அவரை முழுவதுமாய் பற்றிக்கொள் அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை எண்ணி பார்த்து அவருடைய அவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்பதை தியானித்துப்பார் அதுதான் நின்று கொன்றுங்கள் என்கிறது என்னுடைய அர்த்தம் ரெண்டாவது இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அதாவது நின்று என்ன செய்ய போராடுன்றத செய்யும்போது போது பாருங்கள்னு இல்லை செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்னு சொன்னா அங்க நடக்கிறதுக்கு முன்னால அது நடக்கிறதாக காணுங்கள் இப்படி சொல்கிறேன் நான் உங்களுடைய விசுவாச கண்கள் அதை காணட்டும் இந்த சரீரத்தின் கண்கள் அதை நிஜமாய் காண்பதற்கு முன்பதாக உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைந்த மனக்கண்கள் அதை காணட்டும் கத்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை விசுவாசியங்கள் அது காணட்டும் உங்களுடைய கண்கள் அதை காணட்டும் இது ஒரு பிரின்சிபல் பாருங்க விசுவாசத்தினுடைய பிரின்சிபல் கத்தர் ஒரு வாக்க பண்றாரு அதை உண்மையா விசுவாசிக்கிறோம்னா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறினதாக அது நிறைவேறுதலை நாம் கண்டதாக நாம் அதை அனுபவித்ததாக நாம் காண வேண்டும் நம்முடைய சுகத்தை நாம் காண வேண்டும் நம்முடைய கடனிலிருந்து விடுதலையை நாம் காண வேண்டும் நம்முடைய குடும்ப பிரச்சனை தீர்வதை நாம் சமாதானமாக வாழ்வதை நாம் காண வேண்டும் நல்ல ஆசிர்வாதமான குடும்பமாக உருவாவதை நாம் காண வேண்டும் பிரிந்து கிடக்கிற குடும்பம் ஒன்றா சேருவதை நாம் காண வேண்டும் தரித்திரத்தில் கிடக்கிறவர்கள் நல்ல ஆசீர்வாதம் உள்ள குடும்பமாக மாறுகிறதை நாம் காண வேண்டும் அப்படி வாழுகிறத காண வேண்டும் எப்போதும் பற்றாக்குறை இல்லை தொட்டுக்க வலிச்சுக்கங்கிற வாழ்க்கை போய் நிறைவு போதுமானதுக்கும் அதிகமானவர் தேவன் என்கிறத அனுபவிக்கிற வாழ்க்கையை காண வேண்டும் விசுவாசத்திலே காண வேண்டும் விசுவாசத்திலே கண்டால்தான் உண்மையிலேயே காண முடியும் இது வேத வசனத்தினுடைய பிரின்சிபல் விசுவாச பிரின்சிபல் பாருங்க யா நீ யோசுவாவில் பாருங்க ஒரே ஒரு வசனம் காமிக்கிறதுக்கு யோசுவாவில் அப்படியே சொல்லியிருக்கு பாருங்க அந்த எரியோஸ் அவரை சிவருக்கு முன்னால் வரும்போது யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்கிறாரு எரிகோ பட்டணத்தை போய் கேப்சர் பண்ண சொல்கிறாரு பிடிக்க சொல்கிறாரு எரிகோ பட்டணத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது பெரிய சுவர் அவங்க ரதங்கள் குதிரைகள்லாம் வச்சுருக்கிறாங்க இவங்க எப்பட்ராப்பான்னு இருக்கிறாங்க ஆறாம் அதிகாரம் பாருங்கள் கர்த்தர் சொல்கிறாரு ஒன்னாம் வசனம் எரிகோ இஸ்ரேவேல் புத்தருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது அவங்க ரொம்ப உஷாராயிட்டாங்க பட் பட்டணத்தையே அடைச்சி வச்சுட்டாங்க ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கத்தர் சொல்கிறார் போய் எடுத்துக்காதான்றாரு ஒருவரும் உள்ளே போக முடியாது அவன் பூட்டி வச்சிருக்கான் பெரிய கதவு இருக்குது பெரிய சவறு இருக்குது மதுள் சுவர் இருக்குது சும்மா உள்ளே நுழைஞ்சிட முடியாது கர்த்தர் சொல்கிற போய் எடுத்துக்கான்றார் அப்போ கத்தர் யோசுவாவை நோக்கி இரண்டாம் வசனம் இதோ எரிகோபையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க இதோன்னு வருது இல்ல அந்த என்ன தெரியுமா ஆங்கிலத்தில் சி சி அர்த்தம் பாரு இதோன்னு போட்டாங்க பாருன்னு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் தமிழ் நீங்க ஏசை எழுதிங்க பாருன்னு விளங்கு உங்களுக்கு விளங்கும் உங்களுக்கு விளங்குனா சரி அப்படி தான் வருது பாரு பாரு அப்படின்றார் என்னத்த பாக்குறது இன்னும் உள்ளேயே போலையே செவரே உள்ள இல்லையே பட்டத்துக்குள்ள நுழையிலையே பாலும் தேனும் ஓடுற தேசத்தை பார்க்கலையே இன்னும் பாலையும் குடிக்கல தேனையும் ருசி பார்க்கல ஒன்றும் நடக்கலையே வெளியில் நின்று இருக்கிறேன் அவன் வேற கேட்டை பூட்டி வச்சிருக்கிறான் பெரிய சோறு வேற நிற்குது கர்த்தர் சொல்கிறாரு எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்பதை பாரு இதோ பாரு அர்த்தம் எல்லாம் சொல்லுங்க பாருங்கள் 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 எல்லாம் சொல்லுங்க சுகத்தை பாருங்கள் விடுதலை பாருங்கள் ஆசீர்வாதத்தை பாருங்கள் வளர்ச்சியை பாருங்கள் பெருக்கத்தை பாருங்கள் ஜெயத்தை பாருங்கள் பாருங்கள் விசுவாச போதனை பார்க்க கற்று தருகிற போதனை இந்த கண்ணால பார்க்கறது எல்லாராலையும் முடியுமே யார் என்ன பார்க்கலாம் மன பார்க்க வேண்டும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதை காண வேண்டும் உள்ளம் அதை தியானிக்க வேண்டும் முழு நிச்சயமாய் கத்தருடைய வாக்கு நம்ப வேண்டும் அதன் மூலமாக அதன் நிறைவேறுதலையே நான் பார்க்க வேண்டும் கத்தர் ஆபரமுக்கு வாக்கு பண்ணார் நூறு வயசா இருக்கிறவனுக்கு மனைவி தொண்ணூறு வயசா இருக்கும் போது பிள்ளைய தருவன் வாக்கு பண்றார் எப்படி அவன் பிள்ளைய பத்தான் வேத வாசனை சொல்லுது ரொம்ப நாலாம் அதிகாரம் இருபது இருபத்தோராம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க எப்படி அவன் பிள்ளையை பார்த்தான் எப்படி அவன் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் என்ன பண்ண நாலாம் அதிகாரம் இருபதாம் அவசரம் பாருங்க தேவனுடைய வாக்குத்தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்ன பண்ணான் அப்ரஹாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மய்மைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் அப்ப விசுவாசம் எப்படி வளர்ந்தது எப்படி ஸ்ட்ராங் ஆச்சு அவனுக்குள்ள நூறு வயசு ஆயிடுச்சு மனைவிக்கு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு எப்படி விசுவாசத்துல வல்லவன் ஆனான் எப்படி பிள்ளை பெறக்கூடிய ஒரு நிலைக்கு மாறினாம எப்படி பெயர்பட்ட ஒரு அற்புதத்தை அவனுடைய வாழ்க்கையில பார்க்க முடிஞ்சது அவன் எப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை தியானிக்க அவன் எந்த காரியத்தை தியானிக்க ஆரம்பிச்சான் வாக்கு தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்கிறத தியானிக்கிறான் நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே கத்தர் வல்லவர் என்பதை தியானியுங்கள் அதனால தான் இந்த சீரீஸ் முடிஞ்சோன்னா அதுக்கு போக போறேன் கர்த்தர் வல்லவர் என்பதை தியானிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆதியாமும் ஒன்னுல இருந்து வெளிப்படுத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கத்தர் வல்லவர் என்கிற வசனங்கள் கர்த்தர் வல்லவர் அவரால் கூட காரியம் ஒன்றும் இல்லை அவர் சர்வ வல்லவர் அவர் சொன்னதையெல்லாம் எல்லாம் நிறைவேற்ற வல்லவர் அவர் சும்மா வாய்ப்பேச்சாளர் கிடையாது சிலர் சொல்ற மாதிரி வள வள எதாவது பேசுறது ஆனால் ஒன்றுமே செய்கிறது இல்லை அப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் அவர் வாயிலிருந்து வந்ததுனால் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் நெ சொல்லிட்டு நிறைவேற்றாதது ஒரு நிறைவேறாதது ஒன்றுமே கிடையாது அவர் நிறைவேற்ற வல்லவர் எல்லாரும் சொல்லுங்க வல்லவர் என் தேவன் வல்லவர் இந்த தேவன் சதா காலங்களிலும் உள்ள நமது தேவன் வல்ல தேவன் இவர் வல்லவர் தியானிச்சு பார்த்துருக்கீங்களா பைபிளை வாசிக்கும் போது ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் வாசிக்க போது இப்போ வாசிக்கும் போதெல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க அவர் வல்லவர் சொன்னது அப்படியே நிறைவேற்ற அவரால் முடியுங்கிறத நோட் பண்ணுங்க முடியும் பக்கத்திலே எழுதிங்க முடியும் அவரால் முடியும் அவர் வல்லவர் அதை தியானிய சொல்றேன் இதை தியானித்து கொண்டே வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடப்பது போல கடப்பீர்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகளையும் பயமுறுத்து எதிரிகளையும் நீங்கள் சந்தித்து மேற்கொள்வீர்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் பதிலை நீங்கள் காண்பீர்கள் எப்பேற்பட்ட அபார தேவைகளும் சந்திக்கப்படும் ஏனென்றால் கத்தர் வல்லவர் என்பதை தியானிப்பது விசுவாசத்தை பெருக்குகிறது இவன் வந்து வல்லவர் என்றதை தியானிச்சான் சாரால் வேற ஒன்னு தியானிக்கிறா பதினோராம் அதிகாரம் விரேயர் பதினோராம் வசனம் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க விசுவாசத்தினாலே சாராலும் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி இவ வேற ஒன்னு தியானிக்கிறான் அவன் வந்து கத்தர் வல்ல தியானிக்கிறான் தியானிக்கிறான் சொன்னதை செய்ய முடியும் அவரால் அவர் வல்ல தியானிக்கிறான் இவ வந்து இன்னொன்று தியானிக்கிறா சொன்னவர் நிச்சயம் செய்வார் ஏன்னா அவர் நல்லவர் உண்மை உள்ளவர் அதை தியானிக்கிறார் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தியானிச்சிட்டு இருக்காங்க ஐயா வல்லவர்ன்றத தியானிக்கிறார் அம்மா உண்மை உள்ளவர்ன்றத தியானிக்கிறாங்க அவரும் விசுவாசிக்கிறார் இவரும் இவனும் விசுவாசிக்கிறாங்க இந்த மாதிரிதான் சிரிச்சுது கத்தர் வாக்கு பண்ண போது ஆமா இருக்கா சிரிச்சு மாட்டுச்சு இது விட நடக்குமா இத்தனை வயசுல கிழவிக்கு நடக்குமான்னு யோசித்தது இந்த அம்மா இப்போ வேற விதமா நினைக்குது கத்தர் உண்மை உள்ளவர் அவர் நல்லவர் சும்மாலாம் சொல்ல மாட்டார் அவர் சொன்னால் நிச்சயமா சொன்னதை செய்ய அவர் நல்லவர் என்பதை விசுவாசிக்குது எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர் வல்லவர் சொன்னதை செய்ய வல்லவர் கர்த்தர் நல்லவர் உண்மை உள்ளவர் சொன்னதை நிச்சயமா செய்வார் இந்த ரெண்டு காரியங்களை தியானிச்சு பாருங்க உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு பெருசா வளருதுன்னு பாருங்க எப்பேற்பட்ட வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தாலும் அதை மேற்கொள்ள கொள்வீர்கள் அப்ப நில்லுங்க நின்று கொள்ளுங்கள் பயப்படாதீங்க பிரச்சனையின் மத்தியில் கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்க ஆரம்பிச்சிருங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க எப்படி பார்க்க முடியும் நாளைக்கு நடக்க போகிற சுகத்தை இன்னைக்கு எப்படி பார்க்க முடியும் நாளைக்கு கிடைக்க போகிற வெற்றி இன்னைக்கு எப்படி பார்க்க முடியும் நாளைக்கு கிடைக்க போகிற கானான் தேசத்தை இன்றைக்கே சுதந்திரித்து விட்டதா அப்படி பார்க்க முடியும் அந்த பட்டணமும் அந்த ராஜாவும் அந்த யுத்த வீரர்களும் என் கையில இருக்கிறாங்கன்றதை எப்படி நான் இன்னைக்கு பார்க்கறது அவர் வல்லவர் அவர் நல்லவர்ங்கிறத தியானிச்சேன்னா இந்த பிக்சர் வந்துடும் என் மைண்ட்ல என் மனக்கண்கள் இது பதிவாகிவிடும் அவர் வல்லவர் நல்லவர்ன்றதை நான் தியானிக்க தியானிக்க அவர் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதை அப்படியே என் கண்ணால பார்க்க முடியும் இருக்கிறீங்களா அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன் ரொம்ப தியானிக்கிறேன் இப்போ அவருடைய வல் அவர் வல்லவர் அவர் நல்லவர்ங்கிறத ஏன்னா பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன் கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்புகிறேன் கர்த்தர் கைவிட மாட்டார் என்கிற நிச்சயம் எனக்குள்ள அதிக அதிகமாக வருது எனக்கு கர்த்தர் எனக்கு செய்வார் நிச்சயமாக செய்வார் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா உனக்கு எதிராக எலும்பும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போகுன்னு சொல்கிறாரு சொல்லிட்டு பக்கத்திலே சொல்கிறாரு ஏன் வாய்க்காமல் போகுன்னு ஏன்னா அந்த ஆயுதங்களை செய்கிறவன நான் செய்தேன்றார் தான் பயப்படாத ஆயுதத்தை பற்றின்றார் அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சிவந்த சமுத்திரத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்கவங்கள முன்னால் இருக்கிற சமுத்திரம் போன்ற பிரச்சனைகளை பார்த்து பயந்து கலங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அந்த சமுத்திரத்தை உண்டாக்குனவர் நம்முடைய தேவன் அவர் தாங்க அங்கே வச்சார் அதை அந்த தண்ணியெல்லாம் மொத்தமாக மூடிகிட்டு இருந்தது அதெல்லாம் ஓரம் ஒதுங்குனார் அப்படி தான் அந்த சமுத்திரம் வந்தது அவர் ஒதுக்கி சமுத்திரமா உண்டாக்கினார் இப்ப திரும்ப ஒதுங்க தேவன் நமது தேவன் சதா காலங்களும் நம்முடைய தேவன் இவர் எனக்கு ஒத்தாசை வரும் நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன் எங்கிருந்து ஒத்தாசை வருது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சமுத்திரத்தை உண்டாக்கினவர் அவர் சமுத்திரம் போன்ற பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறவர் அவர் வனாந்திரத்தின் வழியாக வழியை உண்டாக்குகிறவர் சமுத்திரத்தின் கடல் தண்ணிய அகற்றி அதன் வழியாக ரோடு போடுகிறவர் அவர் எனக்கு போடுவார் உங்களுக்கு போடுவார் எப்படி இருக்குது பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை இப்ப ஒண்ணு இல்லாத பிரச்சனை மாதிரி தெரியுது இல்லையா எதை தியானிக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது அதனால தான் நான் பிரச்சனையை தியானிக்கிறது இல்லை இவர் வல்ல தியானிக்கிறேன் இவர் நல்லது இவர் தியானிக்கிறேன் தியானிக்கும் போது விசுவாசம் உள்ளே வரும்போது ட்ரூ ஃபெய்த் காட் கிவன் ஃபேத் லிஃப்ட்ஸ் அ மேன் அபவ் ஹிம்செல்ஃப் புட்ஸ்மின் டு ஸ்பிரிட் விச் இஸ் மோர் தென் ஹியூமன் அன்எனேபிள்ஸ் இம் டு ரைஸ் அபவ் ஆல் த ஆப்ஸ்டிள்ஸ் ஆஃப் ரீசன் அண்ட் சென்ஸ் எந்த புத்தியுள்ள மனுஷனும் இப்படி செய்யக்கூடாது தண்ணிக்கு நடுவில் யாராவது நடப்பானா செவ் மாதிரி நிற்கிது நடக்கலாமா திடீர்னு மூடிச்சுன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லுவாங்க நடக்க விட்டுருக்க மாட்டாங்க அறிவு உள்ள மனுஷர்கள் உள்ள விசுவாசம் வந்துருச்சுன்னா கர்த்தர் நம்புகிற அந்த விசுவாசம் உள்ள வந்துருச்சுன்னா மனுஷன் அது வேற லெவலுக்கு உயர்த்துகிறது எந்த புத்தியுள்ள மனுஷனும் செய்ய தயங்குகிறதை இந்த மனுஷன் செய்வான் அசாதாரணமான மனுஷனாக மாறுவான் இருக்கீங்களா உலர்ந்த தரையை கடந்தது போல் கடந்து போனார்களாம் கடந்து போனாங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் கடக்குற மாதிரி இல்லை ஒரு ஐம்பது அடியை கடந்து போகிறது அவசரவசமாக ஓடிடுறது இல்லை இல்லையா அப்படி ஓட முடியாது மயில் கணக்கில் நடக்கணும் மணி கணக்கில் நட மணி நேரங்கள் நடக்கணும் 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 நடக்கிறார்கள் ஜனங்கள் ஏன்னா மோசைக்குள்ளே இருந்த விசுவாச உருளுக்குள்ளேயே வந்துருச்சு போசை சொன்னால் பயப்படாதீங்க நின்று கொண்டு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு காண்கிற எதிரியை கா பார்க்கவே மாட்டீர்கள் உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு கத்தர் சொல்லிட்டாரு உங்கள் வீட்டில் எழுதி போடுங்க இந்த மூணு வார்த்தைகளையும் பயப்படாமல் நின்று கொண்டு கத்தர் உங்களுக்கு இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் புறப்பட்டு போங்கள் எத்தனை பேர் புறப்பட்டு போக போறீங்க முன்னேறி செல்லுங்கள் தயங்காதீர்கள் பயப்படாதீங்க பயப்படும் போதெல்லாம் அதை பாருங்க ப கத்த சொன்னாரு பயப்படாதிருங்கள் நின்று கொள்றதுகள் உங்க முயற்சி வேணாம் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் நல்லா ஜவம் பண்ணுங்க கத்திரத்தில் உங்கள் பாரத்தை வையுங்க கத்தர் மேலே நம்பிக்கையை வையுங்க கத்தர் செய்வாருங்கிறத உள்ளத்துல வையுங்க அவர் வல்லவர் அவர் உள்ளவர் என்ற தியானியுங்கள் தியானிக்க தியானிக்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க என்னத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க சமுத்திரத்தையே கடந்து அந்த பக்கம் போய் நிற்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க உங்க கண்கள் அதை காணும் உங்களுடைய மனக்கண்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிடும் நாளைக்கு அதை காணும் இந்த வாழ்க்கை பயணம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற இந்த வாழ்க்கை பயணம் விசுவாச பயணம் மணிக்கணக்கில் பல மைல்கள் நடந்து கடந்தார்கள் நம்முடைய வாழ்க்கை முழுதும் தான் கடந்து போகணும் சிவந்த சமுத்திரத்தை கடக்கிற தான் விசுவாசத்தில் தான் கடக்கணும் பல மலைகளையும் பல பள்ளத்தாக்களையும் கடக்கணும் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றுவா மாற்றுவோம்னு சொல்லியிருக்குது வேதவசனம் வேதவாசனம் அப்பேற்பட்ட ஜனங்கள் நாம் விசுவாசத்தினாலே ஆமேன் எத்தனை பேர் சக்சஸ்ஃபுல்லாக கடக்க போறீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி எல்லா சவால்களையும் தாண்டி பயமுறுத்துக்குற அச்சுறுத்துகிற சூழ்நிலையெல்லாம் தாண்டி வெற்றிகரமாக போய் அந்த பக்கம் சேருவ என்ற நம்பிக்கை உண்டாகுதா உள்ளத்தில் போகிறத காண் பாருங்கள் கண்கள் அதை காணட்டும் கத்துடைய வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுவதை கவனியுங்கள் அது உங்களுடைய கண்களுக்கு தென்படட்டும் விசுவாச கண்களுக்கு விசுவாச கண்கள் அதை பார்க்கும்னா உங்களுடைய கண்கள் அதை பார்க்கும் எல்லாரும் எழுந்து நிற்போம் எல்லாரும் கரங்களை உயர்த்திடம் கத்திரை சோத்திரிப்போம் ஒரு நிமிஷம் கத்திரத்தில் ஜெபம் பண்ணுங்க உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே என் பயத்தை என்னை விட்டு நீக்கி போடுகிறேன் பெரிய பிரச்சனைகள் மத்தியில் வந்திருக்கிறவர்கள் சவால்களை சந்தித்து கொட்டிருக்கிறார்கள் சொல்லுங்கள் கத்தாவே என்னுடைய பாரத்தையெல்லாம் மீது வைக்கிறேன் உண்மை நோக்கி பார்க்கிறேன் நீர் பெரியவர் நீர் நல்லவர் நீர் வல்லவர் என்பதை எண்ணி பார்க்கிறேன் கத்தாவை எண்ணி பார்க்க எனக்கு உதவி செய்யும் அதை தியானிக்க எனக்கு உதவி செய்யும் என்னுடைய உள்ளங்கள் நீர் வல்லவர் என்கிற எண்ணத்தால் நிரம்பட்டும் என்னுடைய உள்ளம் நீர் உண்மை உள்ளவர் என்கிற எண்ணத்தால் நிரம்பட்டும் ஓ நீர் வாக்கு மாறாதவர் என்கிற எண்ணத்தால் என்று நிறம் கரைகளை உயர்த்தி சத்தமா கத்தரை நோக்கி ஜெபியுங்கள் கர்த்தாவே நீர் எனக்கு ரட்சிப்பை காணட்டும் காண்பிக்கும் அதை பார்க்கட்டும் வாழ்க்கை பிரச்சனைகளை உமக்கு முன்பாக வைக்கிறேன் கர்த்தாவே நீர் பெரியவர் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடப்பது போல கடப்பேன் கடப்பேன் நாமத்தினாலே கடந்து செல்லுவேன் நாமத்தில் அது நடக்கும் நாமத்தில் அது நடக்கும் என்று சொல்லுங்கள் வாயை திறந்து நாமத்தில் எனக்கு அது நடக்கும் எனக்கு நடக்கும் பெரிய பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமற் போகும் பெரிய பிரச்சனைகளை இனி நான் காண்பதில்லை என்கிற அளவுக்கு ஆகும் கத்தர் ஜெயத்தை தருவார் வெற்றியை தருவார் ஓ ஹலூயா துதிக்கிறோம் கத்தாவே தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே பரலோக பிதாவே நம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அற்புதமான சத்தியத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அநேகம் பேர் இன்றைக்கு ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையில் சிவந்த சமுத்திரத்துக்கு எதிராக நின்று கொண்டிருக்கலாம் பின்னேயும் ஆபத்து முன்னாலேயும் ஆபத்து போக வழி இல்லை என்கிற நிலையில் இருக்கலாம் ஆனால் கத்தாவே நீர் வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிறவர் கத்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர் ஜனங்களை விடுவிக்கிறவர் இன்றைக்கு விடுவிக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கர்த்தாவே ஜனங்கள் நீர் எவ்வளவு வல்லவர் உமாலாகாது ஒன்றுமில்லை என்பது தியானிக்கட்டும் நீர் எவ்வளவு நல்லவர் உண்மை உள்ளவர் என்பது தியானிக்கட்டும் உள்ளங்கள் பூரிக்கட்டும் உள்ளங்கள் அப்படிப்பட்ட எண்ணங்களால் நிறம்பட்டு கர்த்தாவே உள்ளங்கள் இந்த தியானத்திலே மூழ்கட்டும் கர்த்தாவே உள்ள மனக்கண்கள்னாலே அவர்கள் தங்களுடைய விடுதலை காணட்டும் சுகத்தை காணட்டும் வெற்றியை காணட்டும் ஜெயத்தை காணட்டும் எதிர்காலத்தை காணட்டும் கர்த்தர் நிறைவேற்றி தருகிற காரியங்களை தங்களுடைய விசுவாச கண்களால் காணட்டும் ஸ்தோத்திரங்கர்த்தாவே இன்றைக்கு இங்கேருந்து இருந்து புறப்பட்டு போகும்போது கர்த்தாவே தங்களுடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகளை வைக்கட்டும் பயப்படாதிருங்கள் நின்று கொண்டு கத்தர் உங்களுக்கு காண்பிக்கும் ரட்சிப்பை பாருங்கள் புறப்பட்டு போங்கள் என்கிற வார்த்தைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டுங்க தாவே வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு உண்டா முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை இவ்வாறாக கடந்து செல்லட்டுங்க தாவே உலர்ந்த தரையை கடக்கிறது போல கடக்கட்டும் பெரிய பிரச்சனைகளை சுலபமாய் மாற்றி தருகிறபடி நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே அப்படி ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் விடுதலைக்காக ஸ்தோத்திரம் மக்களுக்குள்ள பெரிய ஆறுதல் பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக பெரிய நம்பிக்கையை உண்டு பண்ணுவீராக துவண்டு போய் வந்திருக்கிறவர்கள் தலை நிமிர்ந்து போகட்டும் ஒவ்வொரு வீட்டிலும் துதிக்கும் துதி உண்டாக இருக்கட்டும் தாவே உள்ளங்கள் ஆர்ப்பரிக்கட்டும் வெற்றி எடுத்துக்கொள்ளட்டும் கனம் துதி ஸ்தோத்திரையோம் இயேசு நாமத்தில் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துன்ட் கிருபியும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பர்சுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக ஆமே